ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ராஜேகர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேலந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு ரீச் ஆன உடனே அது ஓப்பன் பண்ணி இருக்கக்கூடிய கதைகளை நீங்கள் படிச்சுக்கலாம் கேட்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய கதைகளாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பொழுதுபோக்காகவும் அதே மாதிரி ஒரு திங்க் பண்ணுற மாதிரியான நல்ல கருத்துள்ள கதைகளாகவும் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் பாப்புலர் ரைட்டர்ஸ் பாப்புலர் ஸ்டோரிஸ் ஓகேவா இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு கதை அது மாதிரியான ஒரு கதை தான் இந்துமதி அவர்கள் எழுதிய தூண்டில் மீன்கள் அப்படிங்கிற ஒரு ஸ்டோ நாவல் ஓகேவா அதைதான் நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்துமதி அவர்கள் எழுதிய இந்த தூண்டில் மீன்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலரான நாவல் தொடர்கதையா வந்திருப்பவே வந்திருக்கிறப்பவே வந்து ரொம்ப பாப்புலராக இருந்தது அதே மாதிரி அவங்க இன்னொரு டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா தூண்டில் புழுக்கள் அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்காங்க அது ஒரு நாவல் இருக்கு அதுவும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஸோ இது அது இன்னொரு சந்தர்ப்பத்துல தூண்டில் புழுக்களை நான் இன்னொரு வீடியோவா கொடுக்கற அந்த நாவலை இப்போ இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை இந்துமதி அவர்கள் எழுதிய நாவல் தூண்டில் மீன்கள் கேட்கலாமா இந்துமதி எழுதிய தூண்டில் மீன்கள் நாவல் பகுதி ஒன்று அத்தியாயம் ஒன்று ஜன்னல் கம்பியை பற்றியவாறு மொட்டை மாடியில் நின்று கொண்டிருந்தால் ராஜேஸ்வரி தெரு முழுவதும் தெரிந்தது தார் போட்டு மூடப்படாத செம்மன் தெரு அதில் ஸ்டெம்ப் நட்டு சிறுவர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தார்கள் முட்டுச்சந்து என்பதால் விளையாடுவது அவர்களுக்கு சுலபமாக இருந்தது அனாவசியமான போக்குவரத்து இடைஞ்சல் எதுவும் இல்லை வரிசையாக இரு பக்கங்களிலும் எண்ணி பத்தே வீடுகள் வெறும் சைக்கிளும் அதிகபட்சமாய் ஸ்கூட்டரும் மட்டுமே வாகன வசதியாக கொண்ட மத்தியதர வர்க்கங்கள் வசிக்கிற சின்ன சின்ன வீடுகள் பெட்டிப்பட்டியாக அறைகள் மாடி கட்டி வீடுகள் வாடகைக்கும் விட்டிருந்தனர் நல்ல வேளையாக அவள் குடியிருந்த வீட்டின் சொந்தக்காரர் மாடியில் தனியாக இன்னொரு வீடு எழுப்பவில்லை ஒரே ஒரு அறை மட்டுமே கட்டியிருந்தார் அதை யாராவது ஒரு தனிக்கட்டைக்கு வாடகைக்கு விட போவதாக சொன்னதும் இவர்களே எடுத்துக்கொண்டார்கள் அந்த அறையையும் சேர்த்து ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் வாடகை கொஞ்சம் அதிகமாக தோன்றியது இவளுக்கு எதற்காக அந்த தனியறை என்றும் பட்டது அது பற்றி அவள் சொன்னபோது ராஜாராமன் இருக்கட்டும் ராஜி யாராவது விருந்தாளிகள் வந்தால் படுக்க சௌகரியமாக இருக்கும் கீழே நமக்கு ஒரே ஒரு பெட்ரூம் சமையலறை வரவேற்பறை என்ற பெயருக்கு இந்த வராந்தாவும் தாரே இருக்கு அதனால் அந்த மாடி அறையும் இருந்தால் வசதியாகத்தான் இருக்கும் நமக்கு எந்த உறவினர்கள் இருக்காங்க வர்றதுக்கு உங்க மாமா தான் அடிக்கடி கோர்ட்டு கேஸ்ன்னு தஞ்சாவூர்ல இருந்து ஓடி படுத்துக்கிட்டுமே இத்தனை நாளா அவரு இந்த வராந்தவில தானே படுத்துக்கிட்டு இருக்காரு இப்ப மட்டும் எதுக்கு அவருக்குன்னு தனி அரை விடுராஜி வாடகையில ஐநூறு ரூபா தானே அதிகம் தரப்போறோம் அதுக்கு இத்தனை வசதியா தனியா படியேறி போற மாதிரி ஒரு அறை எங்கே கிடைக்கும் அவன் அவன் இந்த மாதிரி ஒரு தனி அறைக்கு அலையறான் நமக்கு அதிர்ஷ்டம் தேடாமலே கிடைச்சிருக்கு இருக்கட்டும் அந்த அறைக்கும் சேர்த்து வாடகை கொடுக்க ஆரம்பித்து நான்கு மாதங்கள் ஆகின்றன அதற்குள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அறையை அழகுபடுத்த ஆரம்பித்தான் ராஜாராமன் மாதம் ஒரு சாமானாக வாங்கி போட்டான் கட்டில் மெத்தை சின்னதாய் பீரோ டிரெஸ்ஸிங் டேபிள் என சேர்ந்தது இவள் போய் பார்த்து விட்டு சிரித்து கொண்டே கேட்டாள் ஏங்க நம்ம பெட்ரூம் கூட இத்தனை அழகா இல்ல இதையே இப்படி அழகுபடுத்துறீங்க என்னவோ ஹோட்டல் ரூம் மாதிரி திரைச்சலையெல்லாம் போட்டு வச்சிருக்கேங்க எங்க மாமா வந்து தங்குறதுக்கா இத்தனை அப்போது அவன் பதில் சொல்லவில்லை மென்மையை சிரித்து கொண்டே போய்விட்டான் ஆனால் அடுத்த முறை மாமா வந்தபோது அந்த அறையில் அவரை தங்க வைக்கவில்லை ஏங்க மாடி அறையோட சாமி தர்றீங்களா மாமா வந்திருக்காருல்ல அங்க படுத்துக்க சொல்றேன் வேனாராஜி அவரை வழக்கப்படி வாசல்லையே படுக்க சொல்லு என்னங்க இது அவருக்கு என்ன அறையெடுத்து சொன்னபடி ஜெய்ராஜி சும்மா தொணக்கத அன்று இவள் பேசாமல் இருந்து விட்டாள் அதன் அர்த்தம் என்ன என்று யோசிக்கவில்லை ஆனால் இன்று அதற்கெல்லாம் அர்த்தம் புரிந்துவிட்டது செஸ் விளையாட்டில் காய்களை நவர்த்துகிற சாமர்த்தியத்தில் வேலை செய்திருக்கிறான் அவன் எதற்காக என்பது புரியாத அளவில் யோசித்து நிதானமாக நகர்த்தி இவளை முட்டாளாக்கி இருக்கிறான் அவனுடைய ஆட்டத்தில் இவள் அவுட் கிளீன் போல்ட் தெருவில் இருந்து வந்த பெரிதான சத்தத்தில் இவளது கவனம் சட்டென்று கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்த பையன்கள் மீது திரும்பியது எதிர்வீட்டு பையன் நாராயணன் மட்டையை தூக்கி கொண்டு தலையை தொங்க போட்டவாறு நகர்வது தெரிந்தது ஸ்டம்புகளில் இருந்து எகிரி போய் அடி தள்ளி விழுந்து கிடந்தன கிளீன் போல்டு அவுட் ஆனது நாராயணன் மட்டுமல்ல தானும்தான் என்று தோன்றியது இவளுக்கு அந்த சிறுவனுக்கு வீசப்பட்டது போன்று தன் முன்னால் நின்று பந்து வீசி தன்னை ராஜாராமன் அவுட் செய்திருந்தால் கூட தேவலாம் ஆனால் அவன் மிக மிக கேவலமாக ரகசியமாக பின்முதுகில் கத்தியால் குத்தின மாதிரி மாடி அறையை அவளுக்காக ஏற்பாடு செய்து அலங்கரித்து அந்த அறைக்கு அவளை அழைத்து வர அவன் கோயமுத்தூர் கிளம்பி போயிருக்கிறான் ராத்திரி ஒன்பது மணி ரயிலில் அவர்கள் வருவார்கள் ஒன்பது வீட்டில் அந்த அறையில் இருப்பார்கள் அவளது அடிவயிற்றில் மீண்டும் நெருப்பு பற்றி கொண்டது அக்னி குண்டமாக தகித்தது அதன் ஜுவாலை நெஞ்சை சுட்டது நினைவுகளில் நெறியடிக்க தொடங்கியது பத்து நாட்களுக்கு முன் அவனது பேண்ட் பாக்கெட்டில் இருந்து அந்த கடிதத்தை எடுத்து பிரித்து படித்தது ஞாபகத்துக்கு வந்தது ஏதாவது முக்கியமான ஆபீஸ் கடிதமாக இருக்கும் என்று பிரித்தவளுக்கு முதல் வரியே அதிர்ச்சியாக இறங்கியது ஆங்கிலத்தில் ஆரம்பித்து தமிழில் தொடர்ந்தது அந்த கடிதம் ராஜா மை லவ் எப்படி இருக்கிறீர்கள் பக்கத்தில் இருந்து கவனிக்க வேண்டியவள் எங்கோ கோயமுத்தூரில் விசாரிக்க வேண்டியதா இருக்கிறது பார்த்தீர்களா எப்போது என்னை உங்களிடம் அழைத்துக் கொள்ளப் போகிறீர்கள் ராஜா நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியவில்லை உங்களை பார்க்காமல் உங்களிடம் பேசாமல் தவித்து போகிறேன் உலகமே வெறுமையான மாதிரி உணர்கிறேன் தயவு செய்து என்னை இந்த வெறுமை உணர்வில் இருந்து விடுவியுங்கள் என்னை அங்கே அழைத்து போங்கள் அல்லது நீங்கள் கோயமுத்தூருக்கு வேலையை மாற்றிக்கொண்டு வந்து விடுங்கள் இப்படி எத்தனை காலம் தனித்தனியாக பிரிந்திருப்பது ராஜா நீங்கள் எப்போது வருவீர்கள் என்று காத்திருப்பது ஒரு பெரிய இம்சை கொடுமையான விஷயம் உனக்கு மட்டும்தானா எனக்கு இல்லையா உன்னை பார்க்க எப்போது கோயமுத்தூர் போவோம் என்று காத்துக்கொண்டிருக்கவில்லையா என்று பதிலுக்கு கேட்பீர்கள் இரண்டு பேருக்குமே இந்த காத்திருத்தல் அவசியமில்லை ராஜா கூடிய சீக்கிரம் நாம் பதிவு திருமணம் செய்து கொண்டு ஒரு இடத்தில் குடியேறலாம் என்றால் ஏதாவது காரணம் சொல்லி தவிர்க்கிறீர்கள் இனி நான் தாங்க மாட்டேன் நீங்களாக வந்து அழைத்துக் கொண்டு போகிறீர்களா அல்லது நானே கிளம்பி வரட்டுமா எனக்கு தேவை ஏதாவது ஒரு அழுத்தமான பதில்தானே தவிர வேறில்லை அதனால் உடனடியாக பதில் போடுங்கள் அல்லது போனில் பேசுங்கள் இல்லாவிட்டால் நிச்சயம் பெட்டி படுக்கையுடன் கிளம்பி வந்து உங்கள் ஆபீஸ் வாசலில் நிற்பேன் உடனே 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 பதில் தேவை இப்படிக்கு உங்கள் கிரிஜா கடிதத்தை இரண்டு மூன்று முறை படித்தாள் ராஜேஸ்வரி படிக்க படிக்க உள்ளுக்குள் நெருப்பு கொழுந்துவிட்டு எரிந்தது அதன் பின் துவைக்கவில்லை துவைக்கவில்லை சாப்பிடவில்லை வேறு எந்த வேலையும் செய்யவில்லை அப்படியே பிரமை பிடித்த மாதிரி உட்கார்ந்து விட்டாள் பால்காரர் வந்து குரல் கொடுத்த போது மட்டும் எழுந்து போய் பால் வாங்கி வைத்து மூடினாள் மீண்டும் சுவரில் சரிந்து முழங்காலை கட்டி கொண்டு உட்கார்ந்து கொண்டாள் அழுகை வந்தது ஏமாற்றப்பட்டு விட்ட உணர்வு ஒரு அவமானத்தையும் தோற்றுவித்தது இதற்காக இவளுக்காகத்தான் அடிக்கடி கோயமுத்தூர் போய் இருக்கிறான் ஆபிஸ் வேலை என்று பொய் சொல்லி இருக்கிறான் பத்து நாட்களுக்கு ஒரு முறை பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை சென்றவன் பின்னர் அடிக்கடி செல்லத் தொடங்கினான் ஒரு முறை அவன் திரும்பி வர ரொம்பவே காலதாமதம் ஆகிவிட்டது இவள் பயந்து போய் அலுவலகத்திற்கு போன் செய்து கூட விசாரித்திருக்கிறாள் ஒரு முறை அப்படித்தான் நாட்கள் கடந்து வீட்டுக்குள் நுழைந்ததும் வாசல் கதவை படார் என மூடி தாழ்பால் போட்டாள் சரேல் என்று அவனை இழுத்து கட்டித் தழுவினாள் அவன் அதை எதிர்பார்க்காமல் தடுமாறி போனான் ஏய் ஏய் என்ன இது அவள் இன்னமும் மூர்க்கமாக அத்தனை நாள் தாபத்தையும் அந்த ஒரு வினாடியில் தீர்த்து கொள்கிற வேகத்தில் இறங்கவும் அவன் குழப்பம் அடைந்தான் ஏய் ராஜி உடம்பெல்லாம் ஒரே வியர்வையும் அழுக்கமா இருக்கு முதல்ல குளிச்சிட்டு வந்துடுறேனே ஆஹோ மாட்டேன் ரெண்டு நாள் சொல்லிட்டு வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகினதுக்கு உடனடியே இந்த தண்டனை தான் அவளது அணைப்பு அவனுக்குள்ளும் வேகத்தை கொடுத்தது வா இதையா தண்டனைன்னு சொல்ற உன்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் தண்டனைனா ஒவ்வொரு முறையும் ஒரு வாரம் கழிச்சுதான் வருவேன் என்ன போங்க நீங்க கல்யாணமாகி அத்தனை வருடமான பின்பும் அவளிடம் ஆரம்பித்த வெட்கம் அடிக்கடி தலை காட்டுகிற அழகை கண்டு வியந்தான் அவன் எங்க போக சொல்ற ராஜி திரும்ப கோயம்புத்தூருக்கா ஒரு வாரம் கழிச்சு வந்ததுக்கு இந்த தண்டனைனா ஒரு மாசம் கழிச்சு வந்தா சி உங்களுக்கு வெக்கமான எதுவுமே கிடையாதா இதுல என்ன வெட்கமும் மானமோ நான் வெக்கப்படாத ரெண்டு விஷயம் என்ன தெரியுமா தெரியுமே என்ன சொல்லு ஒண்ணு இது கரெக்ட் இன்னொன்னு இன்னொன்னு சாப்பாடா இல்ல சிகரெட் அது ரெண்டும் இல்லைன்னா நீங்க குடிக்க மாட்டீங்க யோசிச்சு சொல்லு தெரியலைங்க தெரியல ஆஹோ ரெண்டாவதும் இதேதான் சி வேற வேலை இல்ல உங்களுக்கு எப்ப பாரு இதே நினப்பு இப்ப யாரு ஞாபகப்படுத்தினது சரி சரி மேல எல்லாம் ஒரே அழுக்கா இருக்குது பாருங்க உடனே போய் குளிச்சுட்டு வாங்க சாப்பிடலாம் உங்களுக்கு பிடிச்ச கத்திரிக்கை காரக்குழம்பு வச்சு வாழைப்பு தவியல் செஞ்சிருக்கேன் சூடி பண்ணி எடுத்து வைக்கிறேன் சீக்கிரம் வாங்க பசியெல்லாம் அடங்கிடுச்சு ராஜி உம் என்று அவனை ஓரக்கண்ணால் பார்த்தாள் அவள் அடங்காத ஆளை பாருங்க குளிச்சிட்டு வாங்க திரும்ப பசி எடுக்கும் சாப்பிடலாம் அவனை நெட்டி தள்ளி குளியல் அறைக்கு அனுப்பினது ஞாபகத்துக்கு வந்தது அந்த ஒரு வாரமும் அவன் கோயம்புத்தூரில் தனியாக இருக்கவில்லை அதனால்தான் அவன் என்னை போல் தவித்து இருக்கவில்லை அருகாமைக்காக உருகவில்லை நாட்கள் கடந்து சந்தித்து சாவதானமாக இருந்திருக்கிறான் ஆனால் நானோ அந்த பிரிவும் வேதனையும் தாங்க இயலாதவளாக அவனை இழுத்து அணைத்து உருகி தவித்து எத்தனை பெரிய அவமானம் அவன் அந்த ஒரு வாரமும் வேறு ஒரு பெண்ணோடு யாரவள் என்ன பெயர் கடிதத்தை மீண்டும் பிரித்துப் பார்த்தாள் கிரிஜா வெறும் கிரிஜா இல்லை அவனது பிரிவை தாங்க முடியாத கிரிஜா அவனுக்காக காத்திருந்து தவிக்கும் கிரிஜா அந்த காத்திருத்தலை தவிர்ப்பதற்காக கல்யாணம் பண்ணிக்கொள்ள கொள்ள சொல்லி கொஞ்சலும் வேண்டலுமாக கோரிக்கை வைத்திருக்கும் கிரிஜா கடித்து வெடித்து விம்மலை அடக்க முயன்றாள் அவள் சட் என்று ஞாபகத்திற்கு அவங்க எல்லாம் வந்துட்டாங்க மாப்பிள்ள பேருக்கேத்த மாதிரி ராஜா மாதிரி தான் இருக்கார் வெள்ள வெளியர்னு உயரமா அழகா இருக்கார் இப்பதான் உள்ளே நுழையறாங்க நீ வந்து இப்படி இந்த ஜன்னல் வழியா எட்டிப்பாரு இவள் பார்த்தாள் அதே நேரத்தில் சொல்லி வைத்த மாதிரி ஏதோ உந்துதலில் தலையை உயர்த்தி அவளது மாடி ஜன்னலை நோக்க செழித்து போனாள் அவள் அந்த ஒற்றை பார்வையில் கரைந்து போனாள் அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் என்ற காவிய கண் கலப்பிற்கு பின் ஏற்பட்ட தூய்மையான அன்பு தங்களுடையதுதான் என்று நினைத்துக் கொண்டாள் ராஜாராமன் என்ற பெயரை நூறு முறை சொல்லி பார்த்து கொண்டாள் அவனை ராமனாகவும் தன்னை சீதையுமாய் கற்பனை செய்து மன நிறைவு கண்டாள் அவனை கௌசல்ய புத்திரனாய் பெண் பார்த்து விட்டு போன பின் மாமா மாடிக்கு வந்து சொன்னது நினைவுக்கு வந்தது ராஜி பிள்ளைய பாத்தியா உனக்கு பிடிச்சிருக்கா அவங்களுக்கு பிடிச்சிருக்கிறதா சொல்லிட்டு போயிட்டாங்க நீ என்ன சொல்ற நான் என்ன மாமா சொல்றது நீங்க பார்த்து எது செஞ்சாலும் சரி அதெல்லாம் இத்தனை நாள் செஞ்ச மத்த காரியத்துக்கெல்லாம் சரியா இருக்குமா உன்னை வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சதெல்லாம் சரி ஆனா இது வேற விஷயம் இதுல உன்னோட சம்மதம் தான் முக்கியம் அப்பா அம்மா இல்லாத பொண்ணை வற்புறுத்தி கல்யாணம் செஞ்சு வச்சிட்டாங்கிற பழியை வரக்கூடாது பாரு அவள் பதில் சொல்லும் முன் மாமி வந்து குறிக்கிட்டாள் ஏங்க நீங்க வேற தனியா சம்மதம் கேட்கணுமா அதான் சம்மதம்னு அவன் முகத்திலேயே எழுதி வச்சிருக்குதே அது கிட்ட போய் கேட்டுக்கிட்டு ஆனா அவங்க கேட்கிற பத்தாயிரம் ரூபாய் பணமும் இருபது பவுன் நகைக்கும் எங்க போறதுங்க இல்ல நான் பாத்துக்குவேன் அப்பா அம்மா இல்லாத பொண்ணு அதை ஆசைப்படி செஞ்சு கொடுத்திடணும் அக்காவும் அத்தானும் உயிரோட இருந்திருந்தா இந்நேரம் இந்த இருபது பவுன் நகைங்க செஞ்சு போட்டிருக்க மாட்டாங்க அதை நாம செய்ய வேண்டாமா அது பெரிய விஷயம் இல்லம்மா இவளுக்கு பையனை பிடிக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம் நினைக்கிறேன் பிடிச்சிருக்குல்ல பின்ன கல்யாணத்துக்கு நாள் குறிக்க வேண்டியதுதான் ஒரு குறை வைக்கவில்லை மாமா தன் பெண் கோகிலாவிற்கு செய்ததற்கு மேலாகத்தான் திருமணத்தை சிறப்பாக நடத்தி அனுப்பினார் கையில் பத்தாயிரம் இருபது பவன் நகை பாத்திரங்கள் கட்டில் பீரோ மெத்தை என ஒரு குறை இல்லை இதுவரை இவளும் அவனது முகம் சிணுங்குகிற மாதிரி நடந்ததே இல்லை ஆனால் இவள்தான் சீதை பிராட்டியாக இருந்திருக்கிறாளே தவிர அவன் ராமனாக இல்லை இவளை போல் அவன் திருமண வந்த காதலில் கரையவில்லை இவளிடம் பரிபூர்ணமாக ஐக்கிய மாதிரியான ஒரு பாவனையில் கோவலனாக எங்கோ கோயமுத்தூரில் இருக்கும் மாதவியான கிரிஜாவிடம் சென்றிருக்கிறான் யார் அந்த கிரிஜா இவருக்கு எப்படி பழக்கம் எத்தனை நாளாக பழக்கம் எதனால் ஏற்பட்ட பழக்கம் இந்த கேள்விகள் இவள் மனதை அறித்தன இப்படி ஒரு பழக்கம் ஏற்பட நான் என்ன குறை வைத்தேன் எதற்காக ஏற்பட்டது அது கணவன் வந்ததும் இவளது அத்தனை கேள்விகளுக்கும் சிறிதும் சங்கடமின்றி தயக்கமின்றி குற்றம் செய்த குறுகுறுப்பு வருத்தமின்றி அழுத்தம் திருத்தமாய் பதில் சொன்னான் அவன் யார் அவள்னு கேட்டா கிரிஜா ஒரு பொண்ணு எப்படி பழக்கம் எப்படி பழக்கம்னா ஆபீஸ் விஷயமா அவ வேலை செய்யற கம்பெனி தயாரிக்கும் மிஷின்களை எங்க கம்பெனிக்கு வாங்க போற போது சந்திச்சது அந்த கம்பெனியோட நிர்வாக அதிகாரிக்கு அவ பர்சனல் செக்ரட்டரி எத்தனை நாளா பழக்கம் எத்தனை நாளா பழக்கம்னா சரியா கணக்கா சொல்லணும்னா ஒன்பது மாசம் ஆறு நாள் இன்னையோட சேர்த்து ஏழாவது நாளா பழக்கம் போது நிறுத்துங்க என்று வெடித்தாள் இவள் அவன் மௌனமாக இருந்தான் இப்படி பதில் சொல்றதுக்கு வெக்கமா இல்லை உங்களுக்கு இதுல என்ன வெக்கம் எதுக்குத்தான் நீங்க வெக்கப்பட்டிருக்கீங்க சொல்லுங்க நான் உங்களுக்கு என்ன குறை வச்ச எதுல குறை வச்சேன் உங்க மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல பொண்டாட்டியா நடந்துக்கலையா சொல்லுங்க என்ன குறை கண்டிங்க எங்கிட்ட உங்கிட்ட ஒரு குறையும் இல்ல ராஜி நீ ஒரு நல்ல தான் நடந்துகிட்ட இப்பவும் நடந்துகிட்டு இருக்க பின்ன எதுக்காவ எல்லாமே போறல எல்லாமே என்ன அர்த்தம் நீ மட்டும் போறலன்னு அர்த்தம் அதிர்ந்து போனால் அவள் அப்பேற்பட்ட அந்த பதிலில் சில வினாடிகள் உறைந்து போனால் உண்மையை அவன் அப்படியே சொல்லி இருக்கலாம் அதுதான் காரணமாகவும் இருக்கலாம் ஆனால் அதை சொன்ன விதம் தோரணை அந்த வேகமும் சூடும் தாங்காமல் உள்ளுக்குள்ளேயே துடித்து போனாள் அவள் முகத்தை தாக்கின நிஜத்தை தாங்குகிற சக்தி என்றும் மௌனமாக தவித்தாள் உண்மை அதுவாக இருந்தாலும் அவன் இதை வேறு விதமாக சொல்லி இருக்கலாம் மென்மையாய் இதமாய் தெரியப்படுத்தியிருக்கலாம் இப்படி ஒரு வார்த்தை கொடுக்கால் கொட்டி இருக்க வேண்டாம் போரல எதுவும் போறல நீ மட்டும் போறலன்னு அர்த்தம் அந்த அர்த்தம் மட்டுமின்றி நிறைய அர்த்தங்கள் பிடிபட்டதில் இவள் அவமானத்தாலும் ஆத்திரத்தாலும் முகம் சுறுசுறு என்று சிவக்க கேட்டாள் அதே மாதிரி எனக்கும் போராம போயிருந்தா நானும் போறலன்னு நினைச்சா உய இஷ்டப்படி நீ நடந்துக்கலா ராஜி அத நான் தப்பு சொல்ல மாட்டேன் தப்பா நினைக்கவும் மாட்டேன் நாமெல்லாம் கொஞ்ச காலம் மட்டுமே வாழ போறவங்க அதுக்குள்ள சந்தோஷமா இருந்துட்டு போகலாமே அதை விட்டுட்டு எதுக்காக நமக்கு நாமே ஒரு விலங்க போட்டுக்கிட்டு வாழ்க்கையை ஜெயிலாக்கிக்கிட்டு அவஸ்தப்படணும் சொல்லு சி நீங்க எல்லாம் ஒரு மனுஷனா கட்டின பொண்டாட்டிக்கிட்ட கிட்ட இப்படி பேச வெக்கமா இல்ல இதுல வெக்கப்பட என்ன இருக்கு ராஜி மனசுல நினைக்கிறத சொல்றேன் இந்த மாதிரி மனசுல இன்னும் என்னென்ன நினைப்பெல்லாம் இருக்கு எதை பத்தின்னு குறிப்பா கேட்டால்தானே பதில் சொல்ல முடியும் அவளை பத்தி எவளை பத்தி ஓஹோ அந்த மாதிரி நிறைய அவள்கள் இருக்காங்க போல அதான் எவ்வளவு திருப்பி கேட்குறீங்க உங்களுக்கு தான் வெக்கமான எதுவுமே இல்லையே அப்படியே உங்களோட அந்த அவள்களுக்கும் இல்ல போல இருக்கு அதான் இப்படி எவன் கிடைப்பான்னு அலையறாங்க அவளை பத்தி பேசுறத நிறுத்தறியா இல்லையா ஏன் அவளை பத்தி பேசினா பொத்துக்கிட்டு வருது கோவம் ஏன்னா நீ நினைக்கிற மாதிரி அவள் மட்டமானவ இல்ல சரி மட்டமானவ இல்ல எத்தனை உயரமானவள்னு தெரிஞ்சுக்கலாமா நான் சொல்லி தெரிஞ்சுக்கிறத விட நீயே பார்த்து பழகி தெரிஞ்சுக்கிறது தான் நல்லதுன்னு அவளை போய் கூட்டிக்கிட்டு வரதா இருக்கேன் கூட்டிக்கிட்டு வந்து வந்து என்ன அவளும் நம்ம கூட இருப்பா மூணு பேரும் சந்தோஷமா இருக்க போறோம் அது ஒருபோதும் நடக்காது அதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன் ஒரு சம்மதத்தை நான் எதிர்பார்க்கல ராஜி அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கவும் போறதில்லை இந்த வார கடைசியில போய் அவளை கூட்டிக்கிட்டு வரதா இருக்கேன் உனக்கு அது பிடிக்கலைன்னா அவ இந்த வீட்டுல கூட தங்குறது இஷ்டம் இல்லைன்னா நீ கிளம்பி உங்க மாமா வீட்டுக்கே போறதுனாலும் போலாம் என்ன என்ன சொன்னீங்க ஒண்ணுமில்ல உன் இஷ்டம் எதுவோ அதுபடி நீ நடந்துக்கலாம்னு சொன்னேன் அவ்வளவுதான் அவள் அன்று இரவு முழுதும் தூங்கவில்லை மனசு துடிக்க துடிக்க விழித்தபடி வெறுமனே படுத்து கொண்டிருந்தாள் பக்கத்தில் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நிம்மதியாக தூங்குகிற அவனை அளவற்ற வெறுப்புடன் திரும்பி பார்த்தாள் இப்படி கூட ஒருவனால் இருக்க முடியுமா என்று தோன்றியது அவளுக்கு மனிதத்தன்மை என்பது சிறிது கூட இல்லாமல் இவ்வாறு நடந்து கொள்ள முடியுமா என்ன என்ன செய்யலாம் இவனை இவன் கோயமுத்தூர் போய் அவளை அழைத்து கொண்டு வருவதில் இருந்து எவ்வாறு தடுத்து நிறுத்துவது யாரால் அதை செய்ய முடியும் மாமா சட்டென்று ஒரு பிடிப்பு கிடைத்த பிரகாசம் தோன்றியது இவள் முகத்தில் மாமாதான் இதற்கு சரி மாமாவால் தான் இவனை கேள்விகள் கேட்க முடியும் உரிமையோடு அதட்டவும் முடியும் இவன் செய்யப்போகும் வேலையில் இருந்து தடுத்து நிறுத்த முடியும் ஆனால் எப்படி மாமாவை வரவழைப்பது கடிதம் எழுதி அவர் புறப்பட்டு வருவதற்குள் இவன் கிளம்பி போய்விடுவான் அதனால் இவன் கிளம்பும் முன் அவர் வந்தாக வேண்டும் எப்படி எப்படி வரவழைப்பது தந்தி கொடுக்கலாமா அல்லது தஞ்சாவூரில் அவர்களது வீட்டிற்கு போன் செய்து மாமாவை கூப்பிடச் சொல்லி அவரிடம் பேசி வரச் சொல்லலாமா என்ன செய்யலாம் எது செய்தால் சரியாக இருக்கும் அன்று இரவு முழுதும் யோசித்து மறுநாள் பிற்பகல் வரை ஒரு முடிவிற்கும் வர முடியாமல் தவித்து தூங்கிப் போனவளை மூன்று மணி அளவில் அழைப்பு மணி அடித்து எழுப்பியது கதவை திறந்து பார்த்தாள் மாமா அத்தியாயம் இரண்டு அன்று மாலை ஏழு மணி அளவில் வீடு திரும்பிய ராஜாராமன் வாசல் வராந்தாவில் மாமாவை பார்த்தான் பழிச்சென்று புரிந்து கொண்டான் ராஜிதான் அவரை வரவழைத்திருக்க என்ற யூகத்தில் பின்னால் கால் கழுவ போனவன் ராஜியை திரும்பி பார்த்து கேட்டான் நீ நீதானே வரவழைச்ச இல்ல தான் வந்திருக்காரு எல்லாத்தையும் இன்னும் சொல்லிட்டா சொல்ல போறேன் சொல்லு சொல்லு தாராளமா சொல்லு நானும் வேணும்னாலும் கூட சேர்ந்து சொல்றேன் கூட சேர்ந்து சொல்வதாக சொன்னவன் கைகால் கழுவி உடைமாற்றி கொண்டு வந்து உட்கார்ந்து மிக சரளமாய் சாதாரணமாய் பேச்சை ஆரம்பித்தான் எப்ப மாமா வந்தீங்க இப்பதான் ரெண்டு மணி பஸ்ல வந்து இறங்கி நேரம் வீட்டுக்கு வந்த காஃபி டிஃபன் சாப்பிட்டீங்களா காஃபி குடிச்சேன் டிஃபன் எதுவும் செய்யல ராஜி நேரா சாப்பாடுதான் அப்ப சாப்பிட போலாமா சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் போ தாராளமா என்ன உங்களுக்கு சீக்கிரமா பசிக்க ஆரம்பிச்சிருச்சா ஆமா கொஞ்சம் பசிக்குது மாமா அம்மா ராஜி தட்டு எடுத்து வையே மாப்பிள்ள பசியோடு இருக்காரு பாரு சாப்பாட்டின் போது அவன் ராஜியை ஓரக்கண்ணால் பார்த்தவாறு மாமாவிடம் மெல்ல கேள்வி கேட்க ஆரம்பித்தான் மாமா நீங்க ஏன் இரண்டாவது கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்க என்ன மாப்பிள்ள நீங்க

இப்போ அதுக்கு முப்பது ஆகுதுன்னா அப்போ பதினஞ்சு வயசு பையனுக்கு அவன் கோகிலாவை விட ரெண்டு வயசு சின்னவன்னா பாத்துக்கோங்களேன் அப்படின்னா அவனுக்கு பதிமூணு இருக்கும்ல ஆமா இருக்கும் ஏமாமா பதினஞ்சு வயசும் பதிமூணு வயசுமா குழந்தைங்க அவங்கள வளர்க்கணுமா ஏதோ மூணு வயசு நாலு வயசுனாலும் வளர்த்து ஆளாக்கணுங்கிற கவலை இருக்கும் பொம்பளை உதவி தேவைப்படும் பதினஞ்சு வயசு பொண்ணு இருக்கிறப்ப அந்த பிரச்சனையெல்லாம் இருந்திருக்காதே மாப்பிள இல்ல மாமா எல்லார்கிட்டையும் சொன்ன அதே காரணத்தை எங்கிட்டயும் சொல்றீங்க பாத்தீங்களா நெஜமான காரணம் தெரியணும்னு தானே நான் கேக்குறேன் அவர் சங்கடமாக திரும்பி சமையல் பக்கம் பார்வையை ஓட்டினார் ராஜாராமன் புரிந்து கொண்டான் குரலை சற்று தனித்து மெதுவாக பேசினான் ராஜி உள்ள இருக்காளேன்னு பாக்குறீங்களா ஆமா மாப்பிள அவ சமையல் இல்ல வெளியில தோட்டத்து பக்கம் போயிருக்கா தயங்காம பயப்படாம நீங்க கதவுக்கு பின்புறம் ராஜின் என்று இதை கேட்டுக்கொண்டிருப்பது தெரிந்தும் வேண்டுமென்றே சொன்னான் அவன் அவர் தயங்கி தயங்கி பேச்சை தொடர்ந்தார் அது வந்து மாப்பிள குழந்தைங்களை பார்க்கணும்னு ஒப்புக்கு ஒரு காரணத்தை சொன்னாலும் நிஜமான காரணம் வந்து வந்து சும்மா சொல்லுங்க நானும் ஆம்பளை தானே வந்து அப்போ எனக்கு வயசு நாற்பது தான் மாப்பிள அப்படி எல்லாமே அடங்கி போன வயசோ அடக்கிக்கிற வயசோ இல்ல அதனாலதான் அங்க இங்கன்னு போய் கெட்டு போயிடக்கூடாதுன்னு ரெண்டாவது கல்யாணம் கட்டிக்கிட்டேன் அப்படின்னா போங்க மாப்பிள்ள என்னமோ நீங்க நெஜமா தான் கேக்குற மாமா கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் இதையெல்லாம் விளக்கி சொல்லிட்டு இருக்க முடியுமா மாப்பிள்ள நீங்களே புரிஞ்சுக்கணும் ஓகே இப்ப புரியுது நீங்க சொல்ல வர்றது என்னன்னு செக்ஸ் அதுதானே அது தேவையானா இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்கிறதுல என்ன தப்பு சேச்ச தப்பு யாரு சொன்னது எவன் சொன்னா இல்ல பொதுவா ரெண்டாம் மூணாம் கல்யாணம்னாலே என்னவோ மகா பெரிய குற்றம் மாதிரி உலகம் பாக்குதே உலகத்துக்கு வேற இல்ல விடுங்க மாப்ள என்ன கேட்டா எதுவுமே தப்பில்ல மாப்ள தப்பு சரிங்கறதெல்லாம் அவங்க அவங்க தேவைகளையும் அந்த அந்த சூழ்நிலையையும் பொறுத்த விஷயம் அதான் மாமா நானும் சொல்ல வரேன் ரெண்டாம் கல்யாணம் செஞ்சுக்கிறது மகா பெரிய தப்புங்கற மாதிரி ராஜி பேசுறா நீங்களே அவகிட்ட சொல்லுங்க ராஜி ராஜி மாமா கூப்பிடறா இங்க வா கதவின் பின்புறம் இருந்து வெளிப்பட்ட ராஜி குரல் கரகரக்க கேட்டாள் ஏ மாமா நீங்க முதல் பொண்டாட்டி செத்து போன அப்புறம் தானே இரண்டாவது கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்க முதல் பொண்டாட்டி குத்துக்கல்லாட்டும் இருக்கிறப்ப இன்னொருத்தையை கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சுக்குவேன்னு சொன்னா அது இல்லாம வேற என்ன மகா பாவம் இல்லாம வேற என்ன துரோகம் இல்லாம வேற என்ன அது சட்டத்துல கூட அது கிடமில்ல தெரியும் இல்ல நான் வழக்கு போட்டா உள்ள போக வேண்டிய வரும் தெரியும் இல்ல முதல் முறையாக பிரச்சனையின் நுனி பிடிபட்டது அவருக்கு என்ன என்ன என்று அதிர்ந்து போனார் அவர் பதறி எழுந்து நின்று அவனை பார்த்தார் தான் ஏதோ விளையாட்டுத்தனமாக பேச போய் அது ராஜியை பாதித்து விடுமோ என்று பயந்தார் என்ன என்னமாபிள இது என்றபோது குரல் கரகரம் என்று இருந்தது ஆனால் அதற்கும் நிதானமாக தலையை நிமிர்த்தினார் ராஜாராமன் இதெல்லாம் எதிர்பார்த்ததுதான் என்கிறார் போல் மிக அமைதியாய் அவரை பார்த்து கேட்டான் என்ன ராஜி என்னவோ சொல்றாளே நிஜமா மாப்ள நிஜம் மாமா ஐயோ நிஜம்னு நீங்க நிதானமா ஏத்துக்கிறத பார்த்தா பயமா இருக்கு ராஜி சொன்ன மாதிரி இன்னொரு பொண்ண கட்டிக்கிட்டு வந்து இந்த வீட்லயே வச்சுக்க போறீங்க சாரி மாமா வச்சுக்க இல்ல கல்யாணம் பண்ணி மனைவியாக்கிக்க போறேன் என்ன இவன் உயிரோடு இருக்கிறப்ப இன்னொரு கல்யாணமா இது என்ன நியாயம் மாப்பிள எந்த ஊருக்கு அடுக்கும் அப்படி இன்னொருத்தைய கூட்டிட்டு வர்ற அளவுக்கு திருப்பி திருப்பி கூட்டிட்டு வரேன் வச்சுக்க போறேன்னு கொச்சையா பேசாதீங்க அவ ரொம்ப நல்ல பொண்ணு படிச்சு நல்ல வேலையில் இருக்கா நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொன்ன மாமா அது சரி படிச்ச நல்ல வேலையில் இருக்கிற நல்ல பொம்பளை செய்கிற வேலையா இது ஏதோ ஏதாவது கிடைச்சிதுன்னு ஒட்டிக்கிற மாதிரி மாமா இப்படி பேசுறத முதல்ல நிறுத்துங்க சரி கடைசியா என்னதான் சொல்றீங்க அப்படி கூட்டிட்டு தான் வருவீங்கன்றீங்களா ஆமா இதே தான் அவளும் இருக்க போறாளா அப்படித்தான் அப்படின்னா ராஜி இங்க இருக்க நல்லது நீங்க தாராளமா அவளை கூட்டிட்டு போகலாம் அதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்ல என்ன மாமா அதிர்ந்து போனார் உடம்பு முழுதும் பதறியது வார்த்தைகள் தடுமாறின அட பாவி நீங்க என்ன சொன்னாலும் அது என்ன பாதிக்க போறதில்ல வக்கீல் நோட்டீஸ் கொடுத்து கோர்ட்டுக்கு எடுத்தால் கூட வா ஆமா எல்லாத்துக்கும் நான் தயாரா இருக்கேன்னு ஏற்கனவே சொல்லியாச்சு எது எப்படி போனாலும் அந்த பொண்ணுதான் தேவைன்னு முடிவு பண்ணிட்டீங்களா அதையும் அப்பவே சொன்னதா ஞாபகம் அந்த அளவுக்கு வெறுத்து போகும்படி ராஜி என்ன தப்பு பண்ணினா என்ன பேசுறீங்க ராஜிய வெறுக்கிறதா சொல்லவே இல்லையே நான் இப்பவும் அவளை விரும்புறேன் நேசிக்கிறேன் அப்படின்னா எனக்கு புரியல மாப்பிள கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ராஜியையும் எனக்கு பிடிச்சிருக்கு அந்த பொண்ணையும் பிடிச்சிருக்குன்னு தான் சொல்ல வரேன் கொஞ்சம் ஒத்துழைச்சி நடந்துகிட்டா மூணு பேரும் சந்தோஷமா வாழலாம்னு தான் சொல்றேன் அதை கேட்டு மாமா இரவு முழுதும் யோசித்தார் மறுநாள் காலை ஊருக்கு கிளம்பும் முன் ராஜியை கூப்பிட்டு மெதுவாக சொன்னார் ராஜி மாப்பிள உன்னை பிடிக்கலன்னு சொல்லல அவளையும் கூட்டிட்டு தான் சொல்றார் அவர் சொல்ற மாதிரி நீ கொஞ்சம் ஒத்து போய் வாழ்றத தவிர வேறு வழி இல்லைன்னு நினைக்கிற மாப்பிள்ள ஒன்னும் புதுசா எதுவும் செஞ்சிடல முக்கால்வாசி ஆம்பளைங்க அப்படி இப்படி தான் இருக்காங்க தைரியம் இருக்கிறவங்க வெளிப்படையா தாலி கட்டி கூட்டிட்டு வர்றாங்க இல்லாதவங்க சின்ன வீடு பார்த்து இலைமறைவு காயா வச்சுக்கிறாங்க இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லம்மா நம்ம குலதெய்வம் முருகர் ரெண்டு பொண்டாட்டிக்காரரு தான் கிஷார் எடுத்துக்க பாமா ருக்மணின்னு ரெண்டு பேர் தோல்லையும் கை போட்டுக்கிட்டு ஜம்முன்னு நிற்கிறாரு அதனால இத பெருசு படுத்தி எங்கூட கிளம்பி வந்துட்டீங்கன்னா உன் வாழ்க்கை தான் வீணா போகும் என்ன கேட்டா தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து அரவணிச்சு போகணும்னு சொல்லுவேன் புத்திசாலி பொண்ணு உனக்கு இதுக்கு மேல சொல்ல வேணாம் அதனால அனுசரிச்சு நடந்துக்க என்ன நான் வரட்டுமா வரேன் சாயந்தரம் மாப்பிள்ள வந்தா சொல்லிடு அவர் கிளம்பி போன மறுநாளைக்கு மறுநாள் கிரிஜாவை அழைத்து வர ராஜாராமனும் கோயம்புத்தூர் புறப்பட்டு போனார் அந்த நிமிடத்தில் இருந்து இவள் வெந்து தணிந்து சாம்பல் பூத்த தணல் மாதிரி உள்ளுக்குள் புகைந்து கொண்டிருந்தாள் எழுத்தாளர் இந்துமதி எழுதிய தூண்டில் மீன்கள் நாவலின் பகுதி இரண்டு அத்தியாயம் மூன்று வாசலில் ஆட்டோ வந்து நிற்கும் சத்தம் கேட்டது ஏதோ ஒரு உந்துதலில் மெல்ல எழுந்து ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தாள் வந்த ஆட்டோ இவள் வீட்டு வாசலில் தான் நின்றது முதலில் ராஜாராமன் தான் இறங்கினான் பின்னால் வெள்ளை வெளியேறென்று குதிகால் உயர்ந்த சிவப்பு செருப்பு தெரிய அவள் மெதுவாக கீழே குதித்தாள் நல்ல கலையான முகம் படிப்பில் மெருகு தெரிகிற முகம் கண்களும் மூக்கும் சற்றே உள்ளடங்கி சின்ன வாயுமாக தனியான ஒரு லட்சணம் தன்னை விட அவள் கூடுதல் அழகு அதிகம் படித்தவளாக இருக்க வேண்டும் தான் படித்த மாதிரி ஒப்புக்கு ஒரு பட்டம் வாங்கினவளாக தெரியவில்லை தனக்கு தொடர்ச்சியாக நான்கு வரி ஆங்கிலத்தில் கடிதம் எழுத வராது நினைவுகள் இவள் மனதை சற்று பின்னோக்கி இழுத்தன என்னங்க ரேஷன் ஆபீஸுக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கணும்னு சொன்னனே அதை எழுதி கொடுங்க என்று அவன் எதிரில் போய் நின்றாள் என்ன ராஜி ஆபீஸ் கிளம்புறப்ப கேக்குற காலையிலிருந்து என்ன செஞ்ச படிச்சிருக்கல்ல எழுத வேண்டியதுதானே ஆஹா எனக்கு வராது நீங்களே எழுதி தந்துடுங்க நீ எல்லாம் எதுக்கு படிச்ச காலேஜ்ல ஒரு இடம் வீணானது தான் மிச்சம் சரி சரி பேப்பர் பேனா கொண்டு வா முன்னர் நடந்த நினைவுகள் மனதுக்குள் வந்து போயின இவளை போல் ஒரு கடிதம் எழுத கூட வேறு ஒருவரின் உதவியை எதிர்பார்க்கிறவளாக அவள் இருக்க மாட்டாள் பெரிய கம்பெனியின் நிர்வாக அதிகாரிக்கு காரியதரிசியாக இருந்தவள் என்றால் நிஜமான தகுதி பெற்றவளாக இருக்க வேண்டும் வெறும் தகுதி திறமை மட்டுமின்றி இத்தனை அழகாக வேறு இருக்கிறாள் இப்படி அழகு படிப்பு திறமை கை நிறைய சம்பாத்தியம் எல்லாம் இருப்பவள் எதற்காக ராஜா ராமனிடம் வாழ வேண்டும் இவனை விட படித்தவனாக பெரிய பதவியில் இருப்பவனாக பணக்காரனாக ஒரு நல்ல வரன் கிடைத்திருக்குமே பின் எதற்காக இவனை இல்லை இவனிடம் ஒருவேளை இவனது அழகில் தன்னை போலவே அவளும் மயங்கி விழுந்திருப்பாளோ அல்லது அவனாக அவளை விடாப்பிடியாக துரத்தி பிடித்திருப்பானோ எத்தனை துரத்தினாலும் ஒரு பெண் தன் மனதுக்கு பிடிக்காத ஒருவனுக்கு ஒருபோதும் எளிதில் உடன்பட மாட்டாள் அதுவும் இவள் ராஜா ராஜா என்று உருகி உருகி கடிதம் எழுதியவள் நீ இல்லாமல் நான் இல்லை என்று கரைந்தவள் அப்படி காதலாகி கசிந்துருகி கண்ணீர் மல்கி கடிதம் எழுத வேண்டுமானால் அவள் அவனிடம் அழைப்பு மணி அழுத்தப்பட்ட வேகத்தில் இவள் திடீரென தாக்கப்பட்டவளாக எழுந்து போய் வராந்த கதவை திறந்துவிட்டு சரேல் என்று திரும்பி தன் படுக்கை அறைக்குள் நுழைந்து விட்டாள் அவனையோ அவளையோ ஏறிட்டு கூட பார்க்கவில்லை வந்து கட்டிலில் உட்கார்ந்தவளுக்கு மூச்சு வேகமாக வந்தது மார்பு ஏறி இறங்கியது மனதின் படபடப்பு அதிகமாகி கண்ணோரம் நீர் கட்டி கொண்டது அவள் வந்துவிட்டாள் சொன்ன மாதிரி அவன் போய் அழைத்து கொண்டு வந்துவிட்டான் இனி இனி தன் நிலைமை என்ன தான் என்ன செய்ய போகிறோம் இதே வீட்டில் அவர்களுடனேயே இருப்பதா அல்லது வீட்டை விட்டு போவதா வீட்டை விட்டு போவதானால் எங்கே போவது கணவனை அனுசரித்து இருப்பதுதான் சரி என்று மாமா கூட சொல்லிவிட்டு போய்விட்டார் வாழா வெட்டியாக அங்கு வந்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று காட்டி காட்டிவிட்டார் அதனால் அங்கும் போக முடியாது மாமா வீடு இல்லை என்றால் வேற எந்த வீட்டிற்கு போக முடியும் யார் இருக்கிறார்கள் அவளுக்கு எங்காவது விடுதியில் தங்கிக் கொள்ளலாம் என்றால் அதற்கும் வழியில்லை கையில் வேலையோ சம்பளமோ இல்லை வேறு பணம் எதுவும் கிடையாது இந்த நிலைமையில் என்ன செய்ய முடியும் வாசல்ல அவ வந்து நின்னுகிட்டு இருக்கா அரை வாசலில் ராஜாராமனின் குரல் கேட்டு வெறுப்பும் கோபமும் ஆத்திரமுமாக தலை நிமிர்த்தி அவனை பார்த்தாள் நிக்கட்டுமே அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் வீட்டுக்கு வந்தவங்களை வானு கூப்பிட மாட்டியா நான் வர சொல்லி கூப்பிடல கூப்பிடாம வந்தவங்களுக்கு தானாக வர உள்ள வரவும் தெரியும் வீடுதான் திறந்திருக்கு உள்ள நுழையறதுக்கு என்ன ராஜி அடிக்க போறீங்களா அடிங்க ஆனா நான் வந்து அவளை வரவேற்பேனோ அல்லது அவளோட ஒத்து போய் நினைக்க வேணாம் முதல்ல வந்தவங்கிற காரணத்தினால எப்பவும் மாதிரி நான் பாட்டுக்கு என் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் யார் விஷயத்திலயும் நான் தலையிடாதது மாதிரி வேற யாரும் என் விஷயத்துல தலையிட வேண்டாம் என் வழிக்கு வர வேண்டாம் அவ்வளவுதான் அவ்வளவுதான்னா சரி மாடி அரைச்சா எங்க இருக்கு நீங்க எங்க வச்சுட்டு போனீங்களோ அங்கேயே இருக்கும் சரி ரயில்ல களைச்சு போய் வந்தவளுக்கு ஒரு வாய் காப்பி தரக்கூடாதா உங்களுக்கு மட்டும்னா தரேன் அது என்னோட கடமை ஆனா அவளுக்கும் சேர்த்து வேணும்னா என்னால தர முடியாது வேணாம் எனக்கும் வேண்டாம் ரெண்டு டம்ளர் தர்றதானா தா இல்லாட்டி வெளியே பாத்துக்கிறோம் சரி பாத்துக்கோங்க முகம் சற்று சிவந்து திரும்பி போனான் ராஜாராமன் ஒரு வினாடிக்கெல்லாம் வாசல் வராந்தாவில் அவனது குரல் கேட்டது வா கிரிஜா மாடிக்கு போகலாம் சற்று தயங்கி சன்னமாய் மென்மையாக வந்தது அவளது குரல் ஏங்க அக்கா வரல அக்கா இவளுக்குள் மீண்டும் நெருப்பு பற்றி கொண்டது அக்காவாம் அக்கா யாருடைய அக்கா நான் என்ன உன் கூட பிறந்தவளா உனக்கு மூத்தவளா எத்தனை தைரியம் இருந்த என் அக்கான்னு சொல்லுவேன் அந்த வார்த்தையில் நெருங்கி வந்து சுலபமாக ஒட்ட பார்த்து கூடாது அதற்கு இடம் கொடுக்க கூடாது எக்காரணம் கொண்டும் அவளை தன்னை நெருங்கிவிடக் விடக்கூடாது நீ நிற்க வேண்டிய இடம் அதுதான் இன்று கோடு இழுத்து வரையறுத்து வைக்க வேண்டும் ஆரம்பத்திலேயே தள்ளி வைத்து விட வேண்டும் அதுதான் புத்திசாலித்தனம் படுக்கையில் சரிந்த போது மனதிற்குள் இருந்த இயற்கையான சுபாவம் மெல்ல தலை தூக்கிற்று அவருக்கு மட்டும் காபி கலந்து கொடுத்திருக்கலாமோ பாவம் ரயில்ல வந்த களைப்புல வாய் திறந்து கேட்டாரே வெறும் காபி தானே முன்பின் தெரியாதவர்கள் வந்தா கூட காபி கொட்டிக்கிறீங்களான்னு விசாரிப்போமே அந்த மாதிரி அவளுக்கும் கலந்து கொடுத்திருக்கலாம் தான் வெறும் காஃபியில் என்ன வந்து விட போகிறது அதில் போய் தன் கோபத்தை அற்பத்தனமாக காட்டியிருக்க வேண்டாம் அவள் அவள் என்ன நினைத்துக் கொண்டிருப்பாள் என்ன நினைத்தால் என்ன அவள் நினைப்பை பற்றி நான் ஏன் கவலைப்பட வேண்டும் நான் என்ன நினைப்பேன் என்று அவள் கவலைப்பட்டாளா என் உணர்ச்சிகளுக்கு சிறிதேனும் மதிப்பு கொடு அவன் போய் கூப்பிட்டதும் கிளம்பி விட்டாலே ஒரு பெரிய சூட்கேஸோடு வந்திருங்க எத்தனை துணிச்சல் வேண்டும் மனசு எவ்வளவு உரப்பட்டு போயிருக்க வேண்டும் அவளுக்கு வந்து இறங்கினதும் அல்லாமல் அக்கா அம்மே அக்கா எத்தனை சுலபமாக சொந்தம் கொண்டாடி விட்டால் அப்படிப்பட்டவளுக்காக நான் ஏன் பச்சாதாபப்பட வேண்டும் மனமிறங்கி போக வேண்டும் தான் தரவில்லை என்றால் என்ன அவளுக்கு காபி கிடைக்காமல் போய்விட போகிறதா காபி கொடுக்கவில்லை என்றதும் வெளியில் பார்த்து கொள்வதாக எத்தனை அழுத்தமாய் சொன்னான் அவன் அதில் துணித்த நெருக்கம் அந்நியோனியம் ஆறு ஆண்டுகளாக அவனுடன் குடித்தனம் நடத்தி என்ன பிரயோஜனம் அக்னி வளர்த்து அருந்ததி பார்த்து மூன்று முடிச்சு போட்டுக்கொண்டு என்ன பலன் நிமிடமாய் தன்னை அந்நியமாக்கி அவளோடு சேர்ந்து நாங்கள் வெளியே பார்த்துக் கொள்கிறோம் என்றல்லவா சொல்லிவிட்டான் சரி ராஜி எனக்கு மட்டும் தர்றதானால் தா அவளுக்கு நான் வெளியே வாங்கித் தரேன் என்று சொல்லாமல் அப்ப நாங்க வெளியே பார்த்துக்கிறோம் என்று அவளுடன் கூட சேர்ந்து கொண்டு இவள் கீழ் உதட்டை கடித்து அழுகையை அடக்கி படுத்துக் கொண்டிருந்த அரை மணி நேரத்திற்கெல்லாம் வெளியில் மாடிப்படி விளக்கு எரிந்தது ராஜாராமனும் அவளும் இறங்கி வருவது தெரிந்தது அவளை வெளியே நிற்க வைத்து விட்டு அவன் மட்டும் உள்ளே வந்தான் கதவை பூட்டிக்க நாங்க சாப்பிட வெளியே போறோம் வர நேரமாகும் நாங்க மேல போய் படுத்துக்குவோம் அதனால நீ தூங்க போகலாம் எனக்காக காத்துட்டு இருக்க வேணாம் சில வினாடிகளுக்கு பின் ஸ்கூட்டர் கிளம்பி போகும் ஓசை கேட்டது எழுந்து கதவை தாளிட்டு திரும்பியவளுக்கு துக்கம் குமுறி குமுறி வந்தது நீயும் சாப்பிட வரியா என்று ஒரு வார்த்தை கேட்காதது நெஞ்சை சுட்டு நெருப்பாக தகிக்க வைத்தது அதைவிட நாங்க மேல போய் படுத்துக்குவோம் அதனால நீ தூங்க போகலாம் எனக்காக காத்துட்டு இருக்க வேணாம் என்றது இன்னமும் கொடுமையானதாக பட்டது அதன் வெம்மை தாங்காதவளாக சூடு பொறுக்க முடியாதவளாக கண்களில் இருந்து கண்ணீர் அருவியாக வழிந்து தலையணையை நனைத்தது வெகு நேரம் விசிம்பின் அவள் பின்னர் அரை அவளையே அறியாமல் தூங்கி போனாள் நடு ராத்திரியில் திடீரென்று விழிப்பு வந்ததும் பசியும் தாகமும் நெஞ்சை வரட்டியது சாப்பிடாமல் படுத்துக் கொண்டது நினைவிற்கு வந்தது ராஜாராமனும் அவளும் சாப்பிட வெளியில் கிளம்பி போன பின்பு இவள் சாப்பிடவே இல்லை அந்த வருத்தத்திலும் சோகத்திலும் அப்படியே படுத்து விட்டாள் இப்போது பசித்தது தாகமாக இருந்தது எழுந்து விளக்கை போட்டு மணி பார்த்தாள் பன்னிரண்டு பத்தாகி இருந்தது சமையல் அறைக்கு போய் ரெண்டு டம்ளர் தண்ணீர் ஊற்றி குடித்துவிட்டு வெளியே வந்தபோது அவர்கள் இருவரும் வந்துவிட்டார்களா என்று பார்க்கிற ஆர்வம் தோன்றியது வராந்தா விளக்கை போட்டு வெளிவாசல் கதவை திறந்து எட்டி பார்த்தபோது மாடி அறையில் விளக்கு எரிந்து கொண்டிருப்பது ஜன்னல்களின் திரைச்சீலையையும் மீறி வெளியில் தெரிந்தது பன்னிரண்டு மணிக்கு மேலும் விளக்கை போட்டுக்கொண்டு என்ன செய்கிறார்கள் ஒருவேளை பேசிக் கொண்டிருக்கிறார்களா இல்லாவிட்டால் இல்லாவிட்டால் வெளிச்சத்தில் முதல் நாள் ராத்திரியை அனுபவிக்கிறார்களோ முதல் ராத்திரி என்று சொல்ல அவன் அவளை கல்யாணம் பண்ணித்தான் அழைத்து வந்திருக்கிறானா ஆட்டோவில் இருந்து இறங்கும் போது அவள் கழுத்தில் தாளிக்கயிறு தெரிந்ததா பார்க்கவில்லை இவள் பார்வைக்கு அவள் முகம் மட்டும் பளிச்சென்று கண்களில் பட்டதே தவிர வேறு எதுவும் தெரியவில்லை அந்த முக லட்சணமே அவளது கவனத்தை முழுமையாக இழுத்துவிட்டது அந்த நிறமும் அழகும் அவளை ஒரு வினாடி அடித்துத்தான் போட்டுவிட்டது அதில் கவரப்பட்டவளாக நின்றிருந்தாளே தவிர மற்ற எதையும் அவள் கவனிக்கவில்லை அவள் கல்யாணம் பண்ணி கழுத்தில் தாளி கட்டி கொண்டு வந்தால் என்ன இல்லாமல் வெறுமனே வாழ்க்கை நடத்த வந்தாளானால் என்ன எல்லாம் ஒன்றுதான் எப்படியோ வந்து சேர்ந்து விட்டாள் இவளது கணவன் மட்டுமின்றி வீடு வாழ்க்கை எல்லாவற்றிலும் பங்கு பெறும் தகுதி பெற்றவளாக சேர்ந்து கொண்டு விட்டாள் இனி நீ எனக்கு தேவையில்லை என்கிற மாதிரி அவனும் அவளுடனேயே படுக்கப் போய்விட்டான் இனி எல்லா ராத்திரிகளும் அவளுடன் தான் படுப்பான் இவள் இப்படி தனியாய் மாடி அறையில் அவர்கள் என்ன செய்வார்கள் என்ற யோசனையுடன் அந்த தனிமையை பொறுத்து கொள்ள மாட்டாதவளாக படுத்து படுக்கையின் வெறுமை உறுத்தலாய் தெரிய முன்பு அவனுடன் ஒன்றாக கழித்த இரவுகளை எண்ணி வெந்து வெந்து தனிய வேண்டியதுதான் விளக்கை அணைத்து வாசல் கதவை தாழ்பால் போட்டுக்கொண்டு உள்ளே வந்து படுத்தபோது உடம்பு அனலாக கொதிக்கிற மாதிரி இருந்தது கண்கள் எரிந்தன படுக்கை தகித்தது இவள் கண்களை மூடி முருகா முருகா என்று முனகியதோடு மனசு அமைதி பெற தந்தசஷ்டி கவசம் சொல்ல ஆரம்பித்தாள் அத்தியாயம் நான்கு புஷ் புஷ் என்று குக்கர் சத்தம் கேட்டதும் சடார் என்று விழிப்பு வந்தது ஜன்னல் வழியாக பழிச்சிட்ட வெயில் அதிக நேரமாகிவிட்டதை தெரிவிக்க கண் கடிகாரத்துக்கு போயிற்று ஏழு இருபது சரேல் என்று படுக்கையை விட்டு கீழே இறங்கினாள் இவள் அத்தனை நேரம் தூங்கிவிட்ட பதற்றத்துடனும் பரபரப்புமாக சமையல் அறைக்குள் நுழைய போனவள் சட்டென்று நின்றாள் உள்ளே இருந்து வந்த குக்கர் சத்தம் ஆள் நடமாட்ட அரவம் வானொலியில் பருப்பு வருபடுகிற வாசனை ஆகியவற்றை உணர்ந்தாள் யாரோ சமையல் செய்கிறார்கள் யாராக இருக்கும் நிச்சயம் ராஜாராமனாக இருக்க முடியாது அவனுக்கு சமைக்க தெரியாது கேஸ் அடுப்பை பற்ற வைக்க கூட வராது அப்படி இருக்க குக்கர் வைக்கப்பட்டு வானலியில் பருப்பு வறுக்கப்பட்டு யாராக இருக்கும் அவள்தான் அவளாகத்தான் இருக்க வேண்டும் தான் தூங்கி போனதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு கீழே இறங்கி வந்து சமையல் அறைக்குள் நுழைந்து புக்கர் வைத்து சமைக்க ஆரம்பித்திருக்கிறாள் என்றால் இந்த வீட்டில் தன் உரிமையை நிலைநாட்ட தொடங்கி இருக்கிறாள் என்றுதான் அர்த்தம் உனக்குள்ள அதிகாரம் எனக்கும் உள்ளது நீ செய்கிற வேலையை செய்யக்கூடிய தகுதி எனக்கும் உண்டு என்பதை சொல்லாமல் செய்து காட்டுகிற சாமர்த்தியம் இந்த விதமான எந்த சாமர்த்தியமும் அற்ற தன் இயலாமையையும் அதன் காரணமாக அவன் எடுத்துக்கொண்ட அத்துமீறல்களையும் நினைத்து அந்த நேரத்தில் ஏற்பட்ட கோபத்தையும் வெறுப்பையும் அடக்கி கொண்டு சமையல் கட்டில் நுழைவதை தவிர்த்து புளியல் அறைக்குள் நுழைந்து கதவை மூடி தாளிட்டு கொண்டாள் நெஞ்சின் தகிப்பு அடங்குகிற விதமாக குளிர்ந்த நீரில் முகத்தை கழுவி பல் தேய்த்து புடவை தலைப்பால் துடைத்தபடி வெளியே வந்தபோது அவள் கண்ணில் பட்டாள் காலையில் எழுந்து தலைக்கு குளித்து நீண்டு அடர்ந்த கேசத்தின் நுனியில் முடிச்சிட்டு நெற்றி பொட்டும் அதற்கு மேல் கீற்றாக விபூதியும் பலீர் என்ற சிரிப்புமாக அவள்தான் அந்த வீட்டுக்கு யஜமானி போல அவளேதான் அவன் மனைவி போல பவ்வியமான குடும்ப தலைவி போல எத்தனையோ காலமாக அங்கு சமைத்து கொண்டிருக்கிற பாந்தத்துடன் முதல் முதலாக அவளை நேருக்கு நேர் மிக நன்றாக இவள் பார்த்த அதே தருணத்தில் இயல்பாய் சிநேகமாய் புன்னகைத்து சொன்னாள் அவள் வாங்கக்கா சூடா காஃபி கலந்து தர இவளுக்கு சுரீர் என்றது நேற்று சாயந்திரம் அவளுக்கு காஃபி தர மறுத்ததை சுட்டி காட்டுவதாக இருந்தது இந்த விதமாக பழி தீர்த்து கொள்கிற மாதிரி தன்னை அவமானப்படுத்துகிற மாதிரி எந்த விதத்திலும் தான் உயர்ந்தவள் என்று காட்டிக்கொள்வது போன்று அது இருந்தது அந்த பளிச்சிட்ட சிரிப்பு சிநேகமான அழைப்பு வாங்கக்கா சூடா காஃபி கலந்து தர இவள் சிரித்து போய் அவமானத்தால் முகம் சிவந்து போக தன்னால் நிலைமையை பக்குவமாக அணுக முடியாத திறமையற்ற தனத்தினால் ஏற்பட்ட கோபத்துடன் சுல் என்று அவளை ஏறிட்டு சொன்னார் இத பாரு இந்த அக்கா சொக்கா என்றெல்லாம் கூப்பிடுற வேலையை வச்சுக்காத அக்கா தங்கச்சி உறவெல்லாம் வேணாம் எனக்கு பிடிக்காது வார்த்தைகள் நெருப்பு பொறிகள் மாதிரி சிடு சிடு என்று பொறிந்த போதிலும் அவள் முகம் மாறவில்லை உதட்டு புன்னகை சுருங்கவில்லை அதற்கும் அதே புன்னகையோடு இயல்பான குரலில் பதில் வந்தது அதற்கும் அதே புன்னகையோடு இயல்பான குரலில் பதில் வந்தது சரி உங்களுக்கு பிடிக்கலன்னா அக்கானு கூப்பிடல வேறு எப்படி கூப்பிடணும்னு சொல்லுங்க அப்படியே கூப்பிடுறேன் நீ என்ன கூப்பிடவே வேண்டாம் முகத்தில் அரைகிற மாதிரி அந்த பதிலில் சற்று தயங்கி ஒரே வினாடியில் சமாளித்து கொண்டு மீண்டும் பேசினாள் அவள் நீங்க என்ன கூப்பிடணும்னா என் பேரு கிரிஜா அதற்கும் தேவை இருக்காது ஏற்படாதுன்னு நினைக்கிறேன் ஒருவேளை சந்தர்ப்பம் ஏற்பட்டதுன்னா கூப்பிட சௌகரியமா இருக்கணும் எதுக்கு அனாவசிய பேச்சு சரி இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க வேணாம் எனக்கு பிடிக்கல நம்ம மாதிரி யாருக்காவது காலையில காஃபி பிடிக்காம இருக்குமா சும்மா சாப்பிடுங்க பிடிக்கலைன்னு தமிழ்ல தெளிவா புரியும்படியாதானு சொன்ன ஏன் பிடிக்கல நான் போட்டதாலா தெரியல அப்புறம் என்ன கேள்வி சமையல் கூட நான் தான் செஞ்சிருக்கேன் அதனால சாப்பிட போறது இல்லையா எனக்கு கை இருக்கு சாதம் அடிச்சுக்கிற சக்தி இருக்கு ராத்திரி உர ஒத்தின தயிர் இருக்கு சாப்பிட்டுக்குவேன் பட்டு கத்தரித்தது போன்ற ராஜியின் பதிலில் அவள் அப்படியே அடிபட்ட மாதிரி நின்றாள் இவள் உள்ளுக்குள் ஓரளவு அடங்கிய கோபத்துடன் விருட்டென்று படுக்கை அறைக்கு வந்துவிட்டாள் அதன் பின்னர் வெளியில் போகவில்லை காபி குடிக்கவில்லை பசியில் வயிறு சங்கடப்படுத்தியது ஆனாலும் சமையல் அறைக்கு போகக்கூடாது என்கிற பிடிவாதத்தில் அவள் இருந்ததால் அப்படியே கட்டிலில் முழங்காலை கட்டிக்கொண்டு உட்கார்ந்திருந்தாள் கடிகாரத்தில் ஒன்பது முறை மணி அடிப்பது காதில் விழுந்தது சமையல் அறையில் அவள் குரலோடு இப்போது அவன் குரலும் சேர்ந்து கொண்டது அடுத்த அரை மணிக்கெல்லாம் இருவரும் மாடிக்கு சென்று சிறிது நேரத்திற்கெல்லாம் இறங்கி வருகிற சப்தம் கேட்டது இப்போது அவன் மட்டும் உள்ளே வந்து சொன்னான் நாங்க ஆபீஸுக்கு போறோம் கிரிஜா உனக்கு சேர்த்து சமைச்சு வச்சிருக்கா புடிச்சா சாப்பிடலாம் இல்லன்னா வேற சமைச்சுக்க வர்றோம் கதவை பூட்டிக்க வாசலில் ஸ்கூட்டர் கிளம்புகிற சப்தம் கேட்க இவள் ஒரு வினாடி பேசாமல் உட்கார்ந்து இலக்கின்று எதையோ வெறித்து பார்த்துவிட்டு பின்னர் மெல்ல எழுந்து உள்ளே போய் அடுப்பை பற்ற வைத்து காஃபி போடத் தொடங்கினாள் அத்தியாயம் ஐந்து அழைப்பு மணி அழுத்தப்படாமல் விரல் முட்டியால் மிக சன்னமாக வாசல் கதவு தட்டப்படுகிற சப்தம் கேட்டது படித்துக் கொண்டிருந்த பத்திரிகையை கீழே வைத்து விட்டு எழுந்து வந்து கதவை திறந்து பார்த்தாள் ராஜி கிரிஜா நின்று கொண்டிருந்தாள் முகத்தில் அசாத்திய களைப்பு தெரிந்தது உடம்பு சோர்ந்து போய் காணப்பட்டது ஆனாலும் உதட்டில் சிநேக பாவனையில் ஒரு புன்னகை என்னக்கா எப்படி இவ பகல் மூணு மணிக்கெல்லாம் வந்து நிக்கிறான்னு பாக்குறீங்களா உள்ளே போக திரும்பிய ராஜி சடார் என்று நின்று தலையை திருப்பி அவளை சுரீர் என்று பார்த்தாள் என் அக்கானு கூப்பிட வேணாம்னு காலையிலேயே ஞாபகப்படுத்தினதாக ஞாபகம் எனக்கும் ஞாபகம் இருக்கு ஆனா வேறு எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியல பேர் சொல்லி கூப்பிடவும் தயக்கமா இருக்கு அது சரி பேர் சொல்லி கூப்பிட தயங்குற தயக்கம் மற்ற எதுக்கும் வரக்கானோமே பெரிய போது தயங்கினதாக தெரியலையே அதை கேட்டு தலை குனிந்தாள் கிரிஜா சில வினாடிகள் மௌனமாகவே தரையை பார்த்து கொண்டிருந்தாள் பின்னர் பார்வையை உயர்த்திய போது கண்ணோரங்களில் நீர் கட்டி கொண்டு நின்றிருந்தது உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னுதான் ஆபீஸ்ல சேர்ந்த மொத நாளே பர்மிஷன் கேட்டுட்டு வந்திருக்கேன் எங்கிட்டயா அவர்கிட்டயா உங்ககிட்ட தான் பேசறதுக்கு என்ன இருக்கு எங்கிட்ட எல்லாத்தையும் மனசு விட்டு உங்ககிட்ட கொட்டணும் போல இருக்கு எனக்கு அம்மா இல்ல கூட பிறந்தவங்க யாரும் இல்ல அப்பா வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அது எனக்கு பிடிக்கல அதனால அப்பாவுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஒரு விடுதியில சேர்ந்துட்டேன் அதை கேட்ட ராஜியின் உதட்டில் மகா கேலியான சிரிப்பு வெளிப்பட்டது அவளை மிக மிக அலட்சியமாக பார்த்து கேட்டாள் அப்பா ரெண்டாம் கல்யாணம் செஞ்சுகிட்டதே பிடிக்கல ஆனால் வீட்டுக்காரர் அக்னி சாட்சியா தாளி கட்டினவர் இரண்டாம் தாரமா இன்னொருத்தையை கூட்டிக்கிட்டு வருவாரு நான் ஏத்துக்கணும்னு எதிர்பார்க்கிறது மட்டும் எப்படி அவ்வளவுதான் அந்த ஒரு கேள்வியில் சுருண்டு போனாள் அவள் ஓங்கி பளீர் என்று கன்னத்தில் அறை வாங்கினவளாக துடித்து போனாள் கண்களில் இருந்து கண்ணீர் பெருகி வழிய பரிதாபமாக ராஜியை ஏறிட்டாள் ரெண்டாம் தாரம்னு தெரிந்திருந்தா நான் இந்த காரியத்தை செஞ்சிருக்கவே மாட்டேன் அப்படின்னா அவர் ஏற்கனவே கல்யாணம் செய்துகிட்டவர்ங்கறது விஷயமே எனக்கு முதல்ல தெரியாது அவர் எங்க ஆபீஸுக்கு வர ஆரம்பிச்சு நாங்க பழக தொடங்கி அந்த பழக்கம் காதலா மாறி அவர் இல்லாம நான் இல்லைன்னு ஆன அந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு தெரியாது ஓஹோ அப்படியா அப்புறம் எப்ப தெரிஞ்சதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா இப்பதான் தெரிஞ்சது கொஞ்ச நாளைக்கு முன்னாலதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாலன்னா நீங்க இல்லாம என்னால இருக்கவே முடியல உடனே வந்த கூட்டிக்கிட்டு போங்க இல்லாட்டி பெட்டி படுக்கைய தூக்கிக்கிட்டு நான் அங்க வந்துடுவேன்னு கொஞ்சம் பயமுறத்துல உருகி உருகி எழுதினீங்க அப்ப இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னால தெரிஞ்சிருக்கணும் ஆமா எப்படி தெரிஞ்சது அவரே தான் சொன்னார் நீங்க ரெண்டு பேரும் பழக ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆச்சு சுமார் ஒரு வருஷம் இருக்கும் இந்த ஒரு வருஷமா சொல்லாம மறைச்சவர் திடீர்னு அப்போ மட்டும் எப்படி சொன்னார் நான் கல்யாணம் செஞ்சுக்க சொல்லியும் கூடவே சென்னைக்கு அழைச்சிட்டு போக சொல்லியும் பிடிவாதம் பிடிச்சதுனால வேற வழி இல்லாம ஏற்கனவே கல்யாணமான விஷயத்தையும் உங்களை பத்தியும் சொன்னார் என்னன்னு சொன்னார் ராஜி ரொம்ப நல்லவ என் மேல உசிரியே வச்சிட்டு இருக்கிறவ அவளை தவிக்க விட்டுட முடியாதுன்னார் அப்புறம் அப்புறம் என்ன அதை கேட்டு எனக்கு கோபம் வந்தது ஆத்திரம் வந்தது ஏமாற்றப்பட்டு விட்ட துக்கம் வந்தது எல்லாத்துக்கும் மேல உங்களை கைவிட முடியாதுன்னு சொன்னதுல எரிச்சல் வந்தது சரி அப்புறம் என்ன செஞ்ச என்ன செய்ய முடியும் அந்த நிலைமையில நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க ஏன் ஏற்கனவே கல்யாணமானவர் முதல் சம்சாரத்தை விட முடியாதவங்கிறது தெரிஞ்சப்புறம் கௌரவமாக விலகி போயிருக்கலாம் இல்லையா வேற நல்ல இடத்துல கல்யாணம் ஆகாதவனா பார்த்து கல்யாணம் இல்ல அதை கேட்டு அவள் வருத்தமும் வேதனையும் பீரிட சொன்னாள் அது அத்தனை சுலபம் இல்ல ஏன் சுலபம் இல்ல என்னால எனக்கு அப்பவே நாலு மாசம் ஆயிடுச்சு என்ன ஆமா இது அஞ்சாவது மாசம் இப்ப சொல்லுங்க நான் உங்க வாழ்க்கைய பாழாக்கணும்னோ உங்களுக்கு துரோகமாகவோ ஏதாவது செஞ்சிருக்கேனா என் மேல ஏதாவது தப்பு இருக்கா இருக்கு நிச்சயமா தப்பு மேலதான் என்ன ஆமா யோசிக்காம முன்ன பின்ன விசாரிக்காம ஒரு ஆம்பளை யார் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சிக்காம நல்லா நிறமா அழகா இருக்காருங்கிறதுக்காக ஆசைப்பட்டது முதல் தப்பு ரெண்டாவது தப்பு கல்யாணத்துக்கு முன்னால போதும் நிறுத்துங்க நானே ரொம்ப நொந்து போய் இருக்கேன் மனசு நிம்மதியற்று இருக்கேன் தயவு செஞ்சு அந்த தப்பு எல்லாத்தையும் மறந்து மன்னிச்சு என்னை ஏத்துக்குங்க எனக்கு உங்களை விட்ட வேற யாருமே கிடையாது இப்படி கல்யாணம் செஞ்சுகிட்டதால அப்பா என் முகத்துல கூட விழிக்க மாட்டார் வீட்டு வாசல் படி ஏற விட மாட்டார் இந்த நிலையில என்னை வெறுத்துடாதீங்க நீங்க மட்டுமல்ல ஒரு வகையில பார்த்தா நான் கூட ஏமாற்றப்பட்டவதான் சொல்லிவிட்டு முகத்தை மூடிக்கொண்டு அவள் குலுங்கி குலுங்கி அழுதாள் சிறிது நேரம் அழுது ஓயட்டும் என்று பேசாமல் இருந்த ராஜி பின்னர் குரலில் பழைய கடுகடுப்பும் வெறுப்பும் குறைய ஆனால் கம்பீரம் சிறிதும் குறையாதவளாகச் சொன்னாள் சரி நடந்தது நடந்துருச்சு இனி அழுது என்ன செய்ய போற எழுந்து முகத்தை கழுவிட்டு வா காஃபி போடுற குடிக்கலாம் அத்தியாயம் ஆறு ஒரு வாரமாக இல்லாமல் அன்று தூக்கம் கண்ணை வெகுவாக சொக்கியது கிரிஜாவும் ராஜாராமனும் மேலே போன பின்பு இவள் வாசல் கதவை தாளிட்டு கொண்டு வந்து படுத்தாள் சிறிது நேரத்திற்கெல்லாம் அடித்து போட்ட மாதிரி தூங்கி போனாள் ஒரு வார தூக்கத்தை ஈடு செய்கிற தூக்கம் நடு ராத்திரியில் வாசல் கதவு சன்னமாக தட்டப்படுகிற சத்தம் கேட்டது ராஜி ராஜி என்ற குரல் அவளை எழுப்பியது சடார் என்று விழிப்பு வந்தது எழுந்து முன்னறைக்கு வந்து விளக்கை போட்டுவிட்டு கேட்டாள் யாரது அது நாதாராஜி கதவை தர ராஜாராமனின் குரல் எதற்காக இந்த ராத்திரி நேரத்தில் வந்து கதவை தட்டுகிறான் ஒருவேளை குடிக்க தண்ணீர் தேவையாக இருக்குமோ அவள் எடுத்து போக மறந்து விட்டாளோ இல்லையே போகிற போது தண்ணீர் கொண்டு சென்றாலே வேறு ஏதாவது வேண்டுமோ என்னவோ இவள் கதவை திறந்து சன்னமான குரலில் என்ன என்று கேட்டதும் அவன் முகத்தில் ஒரு சிரிப்பு படரச் சொன்னான் வழிவிடு ராஜி இப்படி வாசல்லிய நிக்க வச்சுட்டு கேட்டா இப்படி அவள் திரும்பி தன் அறைக்கு போக நகர்ந்த போது அவன் வாசல் கதவை மூடி தாளிடுவது கேட்டது இவள் பின்னாலேயே படுக்கை அறைக்குள்ளும் நுழைந்தான் இவளுக்கு புரிந்தது குபீர் என்று உடம்பில் தீப்பற்றின மாதிரி உஷ்ணம் பரவியது நெஞ்சில் உப்பு கரிப்பாக இறங்கிற்று கண்களில் கனல் தெரிய அவனை திரும்பி பார்த்தாள் எதுக்கு இப்போ இங்க வர்றீங்க இது என்ன கேள்வி ராஜி பாதி ராத்திரியில எழுந்து கிட்ட எதுக்கு வருவாங்க ஏன் அந்த பொண்டாட்டி மாட்டேன்னு சொல்லிட்டாலோ அவ என் விருப்பத்துக்கு மாறா ஒருபோதும் நடக்க மாட்டா நான் என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லுவா அப்படிப்பட்டவ இன்னைக்கு ஒத்துக்கலையாக்கும் யாரு ஒத்துக்கலைன்னு சொன்னது அவ நாங்க சந்தோஷமா இருந்து மூணு மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு இப்ப அவன் அசந்து தூங்குறான் எழுப்ப வேண்டாம்னு உன்கிட்ட வந்த உங்ககிட்ட வந்து எத்தனை நாளா சிராஜி கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது நாள் இருக்குமா சி என்றாள் இவள் ஆக்ரோசமாக என்ன மனுஷன் நீங்க மனுஷனா மிருகமான சந்தேகம் வருது எனக்கு மிருகங்க கூட உங்களை மாதிரி அலையாது ஒரே ராத்திரியில ரெண்டு பேரும் தேடிட்டு போகாது வெக்கம் மானம் எதுவுமே கிடையாது உங்களுக்குன்னு நான் கேட்க போறது இல்ல ஏன்னா உங்களை பார்த்து அப்படி கேட்டா வெக்கமும் மானமும் என் மேல மான நஷ்ட வழக்கு போடும் எந்தவித கட்டுப்பாட்டுக்கும் அடங்காத மகா கேவலமான ஜென்மம் நீங்க உங்களை பார்க்கவே நான் வெறுக்கிறேன் உங்க கூட எந்தவித உறவும் வச்சுக்க நான் தயாரா இல்ல உங்க மனைவின்னு சொல்லிக்கிறதையே பெரிய பாவமா நினைக்கிறேன் வேறு எந்தவித வழியும் தெரியாததுனால திரும்பி மாமா கிட்ட போய் நிக்க தான் இங்க இருக்கேனே தவிர வேற எதுக்கும் இல்ல தயவு செஞ்சு இந்த மாதிரி கீழே இறங்கி வந்து என்ன அவமானப்படுத்த வேண்டாம் இனி எந்த விதமாகவும் நான் அவமானப்பட தயாரா இல்ல நீங்களும் அவமானப்பட வேண்டாம்னு நினைச்சா தயவு செய்து இப்ப இறங்கி வந்த மாதிரி சந்தடி செய்யாம மேலே போயிடுங்க அவன் ஒரு வினாடி அதிர்ந்து போய் ஸ்தம்பித்து நின்றான் இவள் இத்தனை ஆக்ரோஷமாக பேசுவாள் என்று எதிர்பார்க்கவில்லை அவன் இவளுக்கு இவ்வாறெல்லாம் பேச வரும் என்று நினைக்கவில்லை முதல் முறையாக அந்த பேச்சில் தன்னை இவளது பார்வையில் ஒரு அவமான உணர்ச்சி ஏற்பட்டது வைராக்கிய உணர்வு வந்தது குரலில் உறுதி வெளிப்பட அழுத்தமாய் வார்த்தை வார்த்தையாய் நிதானமாக சொன்னான் ராஜி இனிமே உன்னை தொடமாட்ட நீ இருக்கிற பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்ட இது சத்தியம் சொல்லிவிட்டு மீண்டும் பரபரவென்று படியேறி மேலே போன பின் இவள் ஒருவித குழப்பமான மனநிலையில் தவித்தாள் தான் அப்படி செய்தது சரியா தவறா என்பது புரியாமல் கதவை தாளிட்டு படுக்கையில் படுத்தபோது மனம் அமைதியின்றி புயல் கால ராத்திரியின் கடலை போல கொந்தளித்தது இந்துமதி அவர்கள் எழுதிய தூண்டில் மீன்கள் நாவலின் பகுதி மூன்று மற்றும் இறுதி பகுதி அத்தியாயம் ஏழு வீடு வெறும் பொம்மலாட்ட காட்சியாக மாறி வெகுநாட்கள் ஆகிவிட்டதாக உணர்ந்தாள் ராஜி எங்கிருந்தோ யாரோ கயிறு கட்டி இயக்குவது போன்று நினைத்தாள் நீர் வற்றிய குளமாக சந்தோஷம் சிரிப்பு கலகலப்பு எல்லாம் வற்றி போயிருப்பது தெரிந்தது தனக்காவது அப்படி இருக்க காரணம் இருந்தது ஆனால் கிரிஜாவும் அப்படி இருந்தது மனதை நெருடியது அந்த முகத்தில் சிரிப்பை பார்த்து மாத கணக்காகி விட்டது ஞாபகத்துக்கு வந்தது இந்த வீட்டிற்கு வந்த புதிதில் ஒரு நாள் பிற்பகல் சீக்கிரம் அலுவலகத்தில் இருந்து திரும்பி வந்து தன்னிடம் பேசிய பின் அவளும் கூட வெகுவாக மாறித்தான் போயிருந்தாள் அவசியமற்ற பேச்சுக்களை குறைத்திருந்தாள் அவசியமானாலும் கூட ஒரே வார்த்தையில் பதில் சொல்ல கற்றிருந்தாள் ஆபீஸுக்கு அவன் பின்னால் ஸ்கூட்டரில் உட்கார்ந்து போவது தவிர மற்றபடி வெளியில் போவதை தவிர்த்திருந்தாள் அத்தனை ஆசையாய் காதலித்து திருமணம் செய்து கொண்டு தற்போது அதற்கெல்லாம் நேர்மாறாக ஒவ்வொரு நிமிடமும் வருத்தப்படுகிறவளாக தெரிந்தாள் இது பற்றி இவள் ஒரு நாள் கிரிஜாவிடம் கேட்டாள் ஏ என்னவோ மாதிரி இருக்க எங்கோ வெறித்து கொண்டு உட்கார்ந்து இருந்தவளிடம் இருந்து பதிலு உடனே வரவில்லை இவளும் விடுபவளாக இல்லை இன்னும் சற்று குரலை உயர்த்தி கேட்டாள் கேட்டது காதல விழல விழுந்தது பின்ன பதில் சொல்றதுக்கு என்ன அவளிடம் இருந்து ஒரு ஆழமான பெருமூச்சு வெளிப்பட்டது என்ன பதில் சொல்றதுன்னு புரியல அப்படின்னா நிறைய பதில் இருக்கோ சில சமயம் நிறைய இருக்கிற மாதிரியும் சில சமயம் ஒண்ணுமே இல்லாத மாதிரியும் தோணுது எதுவுமே பிடிக்கல உடம்பாலையும் முடியல முடியலைன்னா படுத்துக்கிறது ச்சே அது எப்படி முடியும் ஆஃபீஸ் வேலையில் அப்படி உடம்புக்கு முடியாதப்போ ஆஃபீஸுக்கு எதுக்கு போகணும் விட்டுடுறது விட்டுடலாம் சுலபந்தான் ஒரு கால் கடிதம் எழுதி கொடுத்துட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் என்ன செய்கிறது செலவுக்கு எங்கே போய் நிற்கிறது வேற எங்கே போய் நிற்கணும் யாரை நம்பி வந்தியோ அவரை கேட்கறது ஆஹோ என்னை அவர் காப்பாற்றுவார்னு நான் வரல என் செலவை எல்லாம் அவர் பாத்துக்குவாருனோ உட்கார வச்சு சாப்பாடு போடுவார்னோ நான் எதிர்பார்க்கல என்னோட கை சம்பாத்தியம் இல்லாம போனா இன்னும் கேவலமானவளா ஆகி போயிடுவேன் அதனால வேலையை விடுற தப்பான காரியத்தை மட்டும் ஒருபோதும் நான் செய்ய மாட்டேன் ஏன் நான் இல்ல சம்பாதிக்கிறேன்னா என்ன உங்க விஷயம் வேற இருந்தே நீங்க சம்பாதிக்கணும்னு வாசப்படி இறங்கல அந்த அவசியம் ஏற்படல ஆனா நான் அப்படி இல்ல உங்க விஷயத்துல எல்லார் அனுதாபமும் இருக்கும் எனக்காக அனுதாபப்படவோ மனசு இறங்கவோ யாரும் இருக்க மாட்டாங்க குற்றம் செய்தவனை பாக்குற மாதிரிதான் என்னை பார்ப்பாங்க இது குத்தமோ இல்லையோ எனக்கு தெரியல ஆனா நீ ஒரு இடரல் இடறினது நிஜம்தானே ஆஹ் அதுக்குதான் நான் கஷ்டப்படுறேனே நீ மட்டுமா படுற எல்லோரும் தான் படுறோம் சாதாரணமாக இருந்த வீடு இப்போ இப்படி கலகலப்பு இல்லாம போயிடுச்சேன்னு எனக்கு வருத்தமா இருக்கு அது என்னாலதான்னு நினைக்கிற போது இன்னும் கஷ்டமா தெரியுது சரி நடந்ததை நினைச்சு இன்னும் எத்தனை நாள் கஷ்டப்பட்டுட்டு இருக்க போற இனிமே ஆக வேண்டியத பாரு இப்படி மனசு போட்டு குழப்பிக்கிட்டா பிறக்க போற குழந்தைக்கு ஆகாது ஆமா இப்ப குழந்தை இல்லைன்னு யாரு அழுதாங்க இதை பாரு நீ உன்னை திட்டுக்கே வேணாம்னு சொல்லல உன் வீட்டுக்காரரை திட்டு அதுக்கும் நான் வேணாம்னு சொல்லல ஆனா குழந்தைய ஏதாவது சொன்ன எனக்கு கெட்ட கோபம் வரும் ஜாக்கிரத சரி சொல்லல ஒரு வினாடிக்கு பின் இவளே கேட்டாள் இது எத்தனாவது மாசம் எட்டுன்னு நினைக்கிறேன் நினைக்கிறியா உனக்கே கணக்கு தெரியலையா எட்டு தான் ஒழுங்கா டாக்டர் கிட்ட ம் எந்த டாக்டர் டாக்டர் கல்யாணி இந்த பக்கத்துல கிளினிக் வச்சிருக்காங்களே அவங்களா ஆமா என்ன சொல்றாங்க சொல்ல என்ன இருக்கு மாசம் மாசம் டெஸ்ட் பண்றாங்க பிபி பாக்குறாங்க வைட்டமின் மாத்திரை எழுதி தராங்க எல்லாத்தையும் ஒழுங்கா சாப்பிடுறியா ம் அடுத்த வாட்டி டாக்டர் கிட்ட போறப்போ நான் வரட்டா நிஜமாவா கேக்குறீங்க பொய்யா கேக்குற வழக்கமெல்லாம் எங்கிட்ட இல்ல சரி வாங்க அவரு வருவார்னா நான் வரல எவரும் வர்றதில்ல தான் போறேன் நீங்க வந்தா துணையா இருக்கு எனக்கு அடுத்து எப்ப போகணும் இன்னும் நாலஞ்சு நாள் சொல்லு நான் வரேன் ரொம்ப நன்றி ஏன் நிறுத்திட்டேன் அக்கானு கூப்பிட வந்தத கூப்பிட்டுடு நிஜமாவா நிஜமாவா சொல்றீங்க ஆமா புள்ளத்தாச்சு பொண்ணுங்க ஆசைப்பட்டதை கூப்பிடு அவள் ஆச்சரியமாய் சந்தோஷமாய் முடியாதவளாய் பார்த்து கொண்டு நிற்க ராஜி உள்ளே போனாள் அதன் பின் ராஜி அவளிடம் நடந்து கொண்ட விதத்தில் வித்தியாசம் தெரிந்தது ஒரு வித பற்றும் பிடிப்பும் ஏற்பட்டிருந்தது தாயின் அரவணைப்பு காணப்பட்டது உட்கார வைத்து சாப்பாடு போட்டதில் கூட டாக்டர் வீட்டுக்கு சென்று வந்ததில் ராத்திரி அவளுக்கென்று தனியாக பசும்பால் வாங்கி காய்ச்சி கொடுத்ததில் ஒரு நல்ல நாளாக பார்த்து கை நிறைய கண்ணாடி வளையல்கள் வாங்கி அடுக்கி அந்த பகுதியில் வசிக்கும் மற்ற குடித்தனக்கார பெண்களை கூப்பிட்டு வெற்றிலை பாக்கு கொடுத்து அனுப்பியதில் தாங்க இயலாதவளாக கிரிஜா அவளை கட்டி கண்ணீர் வடித்தாள் வார்த்தை வராமல் தடுமாறியவளாக சொன்னாள் அக்கா அக்கா நான் நீங்க எனக்கு என்ன சொல்றதுன்னே எனக்கு புரியலக்கா ஒன்னும் பாலை குடிச்சிட்டு போய் படு ரொம்ப தள்ளாமையே தெரியுது பாரு ஆமாக்கா வர வர ரொம்ப முடியாம போயிடுது என் கூட இருப்பீங்களா இருக்காம நான் எங்க போவேன் சொன்ன மாதிரி அவளுக்கு வழி எடுத்ததும் நடு ராத்திரியில் ராஜாராமன் ஓடி போய் டாக்ஸி கொண்டு வர இவள் கூட போனாள் அறையின் வாசலில் நின்று பிரார்த்தித்தாள் அவளுக்கு நல்லபடி குழந்தை பிறக்க வேண்டும் என்று முருகனை வேண்டி கந்தசஷ்டி கவசம் சொன்னாள் பையனாக பிறந்தால் முருகன் பெயரும் பெண் பிறந்தால் மனைவியரில் ஒருவர் பெயரும் வைப்பதாக வேண்டிக் கொண்ட போதே ஆண் குழந்தை பிறந்திருப்பதாக நர்சு வந்து சொன்னாள் மூணு கிலோவுக்கு மேல் குழந்தை அவளை போலவே நல்ல நிறம் கண்களும் மூக்கும் தீர்க்கம் வீட்டுக்கு வந்ததும் தொட்டில் வாங்கி மாடி அறையில் போட்டு அவளையும் குழந்தையையும் மாடி அறையிலேயே கொண்டு விட்டாள் பெயர் வைக்கும் நாளன்று எல்லோரையும் கூப்பிட்டு சிறப்பாக செய்து சிவக்குமார் என்று பெயரிடச் செய்தாள் குழந்தை வீட்டுக்கு வந்தது முதல் இவளுக்கு நேரமில்லாது போயிற்று மனதில் வெந்து கொண்டிருந்த உணர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமாக தனிந்து கொண்டே வந்து அடங்கத் தொடங்கியது குழந்தை காலையில் எப்போது கண்விழிக்கும் என்று காத்திருக்கலானாள் முதல் குரல் கேட்ட உடனே இவள் கீழ்ப்படியில் நின்று குரல் கொடுப்பாள் குழந்தையை கொண்டு வந்து கீழே விட்டுடு அதன் பின் குழந்தைக்கு தேவையான அத்தனையையும் செய்வது இவள் தான் குளிப்பாட்டுவது மாவு கரைத்து கொடுப்பது குழந்தையை அனைத்து கொள்ளும் துணியை மாற்றுவது மடியில் போட்டு தூங்க வைப்பது சில நாட்கள் குழந்தை இவளிடமே தூங்கிப் போவது உண்டு தூங்கிட்டான் இல்ல ராத்திரி எழுந்திருச்சு அழுதா நான் பால் கலந்து தரேன் நீ கவலைப்படாம போய் மேல போய் தூங்கு காலையில காலையிலிருந்து நீங்களே செய்யறீங்க ராத்திரியாச்சும் நான் பாத்துக்கிறேனே நீங்க கொஞ்சம் ஓய்வெடுத்து தூங்குங்களேன் வேணாம் குழந்தையோடு இருக்கிறது மனசுக்கு நிம்மதியா இருக்கு நானே கவனிச்சிக்கிறேன் நீ தான் காலையில எழுந்து ஆஃபீஸ்க்கு போகணும் அதனால போய் தூங்கு நான் பகல்ல கூட கொஞ்சம் கண்ணேற முடியும் உன்னால முடியாது அவளை அனுப்பிவிட்டு அத்தனை நாளும் காலியாக கிடந்த பக்கத்து கட்டிலில் ரப்பர் விரிப்பை விரித்து பழைய புடவையை மெத்தையாக்கி குழந்தையை படுக்க வைத்து பக்கத்தில் தானும் படுத்து மிக மிக மென்மையாய் அந்த பிஞ்சு உடலை அணைத்து கொண்ட போது இவளையும் மீறி இவளுக்குள் இருந்து மிக மெளிதாய் ஒரு விம்மல் தெரித்து விழுந்தது காரணம் புரியாமல் அழுகை வர கன்னங்கள் நனைந்தன அத்தியாயம் எட்டு அன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை மூன்று மணி அளவில் தயங்கி தயங்கி வந்து இவளது அரைவாசலில் நின்றாள் கிரிஜா குழந்தையை தோளில் போட்டு தட்டி கொண்டிருந்த இவள் திரும்பி பார்த்து கேட்டாள் என்ன ஒண்ணுமில்லக்கா அவரு சினிமாவுக்கு போகலாம்னு கூப்பிடுறார் போயிட்டு வைய நீங்களும் வாங்கலேங்கா எங்கேயும் போகாம இப்படி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறீங்களே இவள் விடுக்கென்று திரும்பி சுரீர் என்று அவளை பார்த்தாள் நான் எங்கேயும் போகாம வீட்டுல அடைஞ்சு மட்டும் மட்டும்தான் உனக்கு தெரியுதா எதுவுமே இல்லாம சன்னியாசி வாழ்க்கை வாடுறது தெரியல அவர் உனக்கு ஒப்படைச்சு உள்ளுக்குள் வெந்து வாடுறது தெரியலையா உனக்கு கிட்டத்தட்ட ஏழு எட்டு மாசத்துக்கு மேல தன்னந்தனியா படுத்து ராத்திரி நேரங்கள்ல மனசு கொந்தளிக்கிறதை அடக்க சஷ்டி கவசம் சொல்றது தெரியல ஒரு குழந்தை சின்ன குழந்தையின் வரவால கொஞ்சம் தனிஞ்சு எல்லாத்தையும் மறந்து புதுசா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு வர்றது தெரியலையா உனக்கு இவள் தன்னை மிக பிரேதனப்பட்டு அடக்கி கொண்டு குரலை இயல்பாக்கியவாறு சொன்னாள் நான் எப்போ உங்க கூட வந்திருக்கேன் வீட்டில் இருந்து குழந்தைய பார்த்துக்கிறேன் நீ போயிட்டு வா அவள் மீண்டும் தயங்கி தயங்கி சொன்னாள் நான் நான் குழந்தையை பாத்துக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்கலேங்கா சடார் என்று திரும்பி கண்கள் பளபளக்க பார்த்தால் இவள் உதடுகள் துடித்தன குரல் கரகரத்தது உன்னை கூப்பிட்டா நீ கிளம்புறது விட்டுட்டு இங்க யாருக்காகவும் பரிதாபப்பட வேண்டாம் அப்படிப்பட்ட பரிதாபம் எனக்கு தேவையில்லை இல்லக்கா வந்து நீங்க மேல எதுவும் பேசி வேண்டாம் கிளம்பலாம் அனாவசியமா என்ன கோபமோ வருத்தமோ பட வைக்க வேண்டாம் நான் இப்பதான் இந்த குழந்தையால தான் என் கஷ்டத்தையெல்லாம் மறந்துட்டு வரேன் திரும்ப எதையும் ஞாபகப்படுத்த வேண்டாம் அவள் அதற்கு பின்பு சிறிது நின்று பின்னர் உற்சாகம் இழந்த குரலில் சொன்னாள் சரிக்கா நான் வரேன் என்று நகர்ந்து போனாள் வழி சென்ற புடவையும் தலை நிறைய மல்லிகை பூவுமாக வெகு நாட்களுக்கு பின்னர் சிறிது சிரிப்பும் சந்தோஷமுமாக அவன் பின்னால் ஸ்கூட்டரில் அமர்ந்து போவதை வெறுமையாய் பார்த்து கொண்டிருந்தாள் இவள் அவர்கள் வர ராத்திரி மணி ஒன்பதரை பத்தாகும் என்பதால் இவள் குழந்தையை வைத்துக் கொண்டு வெறும் சாதம் மட்டும் வடித்தாள் காலையில் செய்த சாம்பாரும் ரசமும் மீதம் இருக்க தேவையானால் அப்பளம் சுட்டுக் கொள்ளட்டும் என்று குழந்தையை கூடத்தின் நடுவில் ரப்பர் சீட்டு விரித்து படுக்க வைத்து விளையாட்டு காட்டிக் கொண்டே தலைவாரிய போது வாசலில் ஸ்கூட்டர் சப்தம் கேட்டது சினிமாவுக்கு போனவர்கள் அத்தனை சீக்கிரம் எப்படி வர முடியும் என்ற எண்ணத்தில் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தால் அவர்கள்தான் ஸ்கூட்டரை நிறுத்திவிட்டு திரும்பிக் கூட பார்க்காமல் மிக அலட்சியமாக அவன் படியேறி மாடிக்கு போக அவள் அழுது சிவந்த முகத்தோடு உள்ளே வந்தாள் வந்தவள் இவளை நிமிர்ந்து கூட பார்க்காமல் ஒரு மூளையில் உட்கார்ந்து முழங்காலில் முகத்தை புதைத்துக் கொண்டு விசும்பத் தொடங்கினாள் இவள் அருகில் போய் தோளில் கை வைத்து கேட்டாள் என்னாச்சு சினிமாவுக்கு போகல அவள் இல்லை என்று தலையாட்டினாள் சினிமாவுக்கு போக போறதானே சொன்ன அவர் அப்படி தான் கூட்டிட்டு போனாரு பின்ன எங்க போனீங்க பீச்சுக்கு ஏதோ பேசணும்னு அங்கே அழைச்சிட்டு ஏதாவது மனஸ்தாபமா அவர் என்ன உங்களுக்கு புரியும் சொல்றது வீச்சுக்கு கூட்டிட்டு போய் ஒரு லெட்டர் எடுத்து கொடுத்து சொன்னாரு சரி அதுல என்ன எழுதி இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க சொன்னா தனி தெரியும் யாரோ ரேணுகான்னு பொண்ணு உருகி உருகி எழுதி இருக்கா அவர் இல்லாம அவளால இருக்க முடியலையா இவரை பார்க்காம தவிச்சு போயிட்டாலாம் உடனே வந்து கூட்டிட்டு போக சொல்லி நீ எழுதுன அதே மாதிரி அவளும் எழுதிருக்காளாக்கும் இவள் குரலில் வெளிப்பட்டது கிண்டலா கேலியா வருத்தமா கோபமா என்பது புரியாமல் அவள் அடி வாங்கின உயர்த்தி பார்த்தாள் அக்கா என்ன பார்க்கற இப்படி நீ என்ன அக்கானு கூப்பிடுற மாதிரி நாளைக்கு உன்ன அக்கானு கூப்பிட ஒருத்தி போறாளாக்கும் ஆமா அக்கா அவளை இவரு வர போறாராம் அதுக்காக நாளைக்கு கிளம்பி போக போறாராம் அப்படியா இந்த தடவை எந்த ஊரோ இல்ல சொன்னாரு ஓஹோ இப்ப இந்த பக்கம் ஆமா நீ என்ன இத்தனி நேரமும் சண்டை போட்டேன் ஒருத்தியாச்சு ரெண்டு பேராச்சு இப்ப மூணாவதா இன்னொருத்தியான்னு கேட்டதுக்கு போரலைன்னு பதில் வந்திருக்குமே ஆமாக்கா என்று மீண்டும் அவள் தொடங்க இவள் சிறிது நேரம் அலட்டும் என்று பேசாமல் இருந்து பின்னர் மெதுவாக கேட்டாள் அதுக்கு நீ என்ன சொன்ன அப்படி ஒருத்திய கூட்டிட்டு வர்றதானா நான் வீட்டுல இருக்க மாட்டேன் வீட்டை விட்டு போயிடுறேன்னு தாராளமா போய்க்கலாம் அவளையும் அனுசரிச்சு ஒரே வீட்டுல சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி இருப்பாரு அக்கா இப்ப புரியுதா நான் எவ்வளவு வெந்து போய் இருப்பேன்னு உள்ளுக்குள்ளேயே எரிஞ்சு சாம்பல ஆகி இருப்பேன்னு இப்ப நீ எரிய ஆரம்பிச்சிருக்க வேக தொடங்கி இருக்க சி இவனெல்லாம் ஒரு மனுஷன் ஒன்னு ரெண்டு மூணாவது மட்டும் போத போகுதா என்ன தான் ஒரு ஆம்பளைங்கிற திமிர்ல இப்படி நடக்க சொல்லுது எது செஞ்சாலும் நாம கோர்ட்டு கேஸ்னு போக மாட்டேங்கிற தைரியம்தான் அவனை இந்த மாதிரி எல்லாம் தேட சொல்லுது இல்லக்கா நான் உங்களை மாதிரி பேசாம இருக்க போறதில்ல எல்லாத்துக்கும் அடங்கி போக போறதில்ல நாளைக்கே ஒரு வீடு பார்க்க போறேன் குழந்தையோட அங்க போயிட போறேன் அதுக்கப்புறம் ஒரு வக்கீலை பார்த்து வழக்கு போட போறேன் இவர்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கிட்டு இவரை மாதிரி இல்லாம என்னோட குழந்தைய ஒழுங்கா வளர்க்கிற வழிய பார்க்க போறேன் அழுகையும் ஆத்திரமும் கோபமுமாக அவள் பேசியதை கேட்டு ஒரு வினாடி மௌனமா இருந்த இவள் பின் மெதுவாக கேட்டாள் நீ மட்டும்தான் போக போறியா இல்ல நானும் கூட வரலாமா அக்கா எனக்கு உன்ன மாதிரி தைரியம் இல்லம்மா சம்பாதிக்கிற திறமை இல்ல பிஏ படிச்சிருக்கேனே தவிர நான் எழுத்து சேர்ந்த மாதிரி எழுதுவோ பேசவோ தெரியாது வீட்டை விட்டு வெளியே போய் யார்கிட்டயும் பழக தெரியாது ஆனா உன்னோட குழந்தைய நல்லா பாத்துக்குவேன் வீட்டை கவனிச்சுக்குவேன் டிஃபனு காஃபி சாப்பாடு எல்லாம் செஞ்சு போட்டு அவள் சடார் என்று எழுந்து போய் அதற்கு மேல் பேச முடியாதவாறு இவளது வாயை இருக பொத்தினாள் பேசாதீங்கக்கா இதுக்கு மேல இப்படியெல்லாம் பேசாதீங்க குழந்தைய நான் பெத்தேனே தவிர வளர்த்ததெல்லாம் நீங்க அவனுக்கு அம்மா நீங்க எனக்கு எல்லாமே நீங்கதான் அன்னைக்கே நான் சொல்லல எனக்கு யாரும் இல்லக்கா எனக்கு எல்லாமே நீங்கன்னு தான் இப்பவும் திரும்ப சொல்றேன் தான் எனக்கு எல்லாம் அந்த மாதிரி அந்த வீட்டுக்கு எஜமானியா என்னோட குழந்தைக்கு தாயா எனக்கு வழிகாட்டியா துணையா வாங்கக்கா இவரு இங்க இன்னும் எத்தனை பேரை வேணும்னாலும் கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டோம் இந்த மாதிரி ஒரு மோசக்கார பேர் வழிய போரலைன்னு அலையற மிருகத்தை விட்டு நாம விலகி போய் தனியா நிம்மதியா வாழலாம் என்ன சரியா சரியாக்கா சரி சரிதான் முடிவு செஞ்சாச்சு இல்ல

இவள் மடியிலேயே முகம் புதைத்து கண்ணீர் வடிக்க வெந்து வெந்து தன்னைப் போலவே அவளும் ஒரு நாள் தனிந்து போவாள் என்பதால் மெல்ல அவள் முதுகை ஆறுதலாய் ஆதரவாய் வருடத் தொடங்கினாள் இவள் இந்துமதி எழுதிய தூண்டில் மீன்கள் நாவல் முற்றும் ஒரு ஆணினுடைய அகங்காரம் அல்லது ஆண் அப்படிங்கிற ஒரு திமிர் ஒரு ஒரு ஹீரோ ஹீரோனே சொல்லக்கூடாது ஒரு வெட்கம் கெட்ட ஒரு ஆண்மகன் அப்படின்னு சொல்லலாம் சோ அவனுடைய சுய இன்பத்துக்காக சுய தேவைக்காக பெண்களை வந்து ஒரு காம பொருளாக அவன் நினைச்சு நடந்துக்கக்கூடிய முறையை வந்து அப்பட்டமா வெளிப்படுத்தி இருக்காங்க இந்துமதி அவர்கள் இன்னும் நடைமுறையில இது மாதிரி சில ஆண்கள்லாம் தான் செய்கிறாங்க ஸோ அவங்களுக்கு இந்த கதை போய் சேரணும் அப்பதான் வந்து ஒரு அவங்க சூடு பட்ட மாதிரி ஒரு உணர முடியும் அது மாதிரி கருத்தை உள்ளடக்கி எழுதின நாவல் தான் தூண்டில் மீன்கள் இந்த கதை வெளிவந்தப்போ ரொம்ப ரொம்ப பாப்புலராகிடுச்சு ரொம்ப அருமையான ஒரு பிரபலமான நாவல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த நாவலை நம்ம சேனல் மூலமா வழங்கி இருக்கிறதுக்கு வழங்கி இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக எங்கள் எல்லாத்துக்கும் இந்த கதை இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுடைய கருத்தை இந்த க வீடியோனுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க மீண்டும் இன்னொரு கதையில் சந்திப்போம் இன்னொரு நாவலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்